இதாங்க நீங்க தங்கறதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்க இடம். ஏன்பா இங்க காட்டு மிருகங்கள் வருமா? ஏண்டே அதான் நாம வந்திருக்கோமே, அப்புறம் என்ன வருமான்னு கேள்வி. மெட்ராஸ், மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி நகரங்கள்ல ஆதிவாசிகள் இருக்க கூடாதா? நாம ஹோட்டல்ல ஜம்முன்னு தங்கிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணலாமே. ஏய், நாம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம், ஆதிவாசிகளோட பழக்க வழக்கங்களை ஸ்டடி பண்ண வந்திருக்கோம். இங்க கொஞ்சம் வசதி குறைவுகள் இருக்கதான் இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு இப்படி அலுத்துக்கிறீங்களே, காலமெல்லாம் அவங்க எந்த வசதியும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, அத நினைச்சு பாத்தீங்களா? நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் மிஸ்? நீங்க அஞ்சு பேர் ஒரு குழுவா சேருங்க, ஆதிவாசிகளை சந்திச்சு அவங்க பழக்க வழக்கம், வருமானம், சமுதாய நிலைமை இதையெல்லாம் பத்தி கேடுங்க. அவங்களோட சரிசமமா பழகி புள்ளி விவரங்களை சேகரிக்கணும். பொழுது விடிஞ்சு போச்சு, எல்லாரும் எழுந்துருங்க, எழுந்துருங்க. இங்க வா, பரவாயில்ல, சும்மா இங்க வா, சும்மா வா. பேர் என்ன? கெங்கம்மா. நீ ஆதிவாசியா? ஆமாங்க, இந்த மலையில இருக்கிறவங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் புருஷன் பேரு? என்னது மண்ணாங்கட்டிய காட்டுறா? ஒரு பேரு மண்ணாங்கட்டியா? ஆமா, ஏன் அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, பார்க்கலாம்ட்டு வந்தேங்க. ஓ அப்படியா, உள்ள வா. என்னடி ரொம்ப நேரமா அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? அங்க ஒரு குதிரை முட்டை போட்டுட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கேன். போடி வா, வா உள்ள வா, வா உட்கார. ஏய் உட்கார. ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க. அனானிகா, இந்த கூட்ட கேளுடி. என்ன? இங்க பாத்ரூம் வசதி எதுவுமே கிடையாது. அப்படியா? காலையில இருந்து தவிச்சிட்டு இருக்கேன், என்ன பண்றது அனானிகா? ஐயோ அம்மா, இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கவே மாட்டேன். இட்ஸ் ரியலி எ ப்ராப்ளம். மிஸ் எங்க எங்க போனாங்க? இத பாருங்க, உங்க ப்ராப்ளம் எனக்கு புரியுது. நாளைக்கு ஒரு ஷெட்டு கட்ட சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? என்னங்க? என்ன சிரிக்கிற? இதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? வாங்க. எங்க? வாங்க என் கூட. கொஞ்சம் சரி வரேன். அதோ பாருங்க, அந்த பொதுரு பக்கத்துல போங்க, பக்கத்துல தண்ணியும் கிடக்குது. இங்க யாரு வராம நான் காவல் பாத்துக்கிறேன். வாங்க போலாம், கீழெல்லாம் கல்லு பாத்து வா. எங்கம்மா என்ன இங்க உட்கார்ந்துருக்க? இந்த அந்த பக்கம் போகாத, போயிடு. அட போங்கறல. என்ன விரட்டு புதுசா?
நீ முதல்ல வீட்டுக்கு போ. அட காட்ல விறகு வெட்டனல அறுவள மரத்தை எடுத்துட்டு போயிரலாம். ஐயோ வேணாம் வேணாம் நான் அப்புறமா எடுத்து குடுக்குறேன். இப்போ நீ முதல்ல வீட்டுக்கு போ. என்ன இப்படி புதுசா வரேன்ற? அப்படி அங்க என்னதா நடக்குது? டவுன்ல இருந்து வந்த பொட்டு புள்ளைங்க அங்க கடன் குடுத்துட்டு இருக்காங்க. கடனா? யார்கிட்ட எப்ப கடன் வாங்குறாங்க? அது இங்க கொண்டு வந்து கொடுக்கணும். ஐயோ உனக்கு ஒண்ணு புரியாது. நான் அப்புறம் வீட்ல வந்து சொல்றேன். இப்போ போ. கங்கம்மா கங்கம்மா உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்பாடா இப்பதான் நிம்மதி. அம்மா நாங்க எல்லாரும் குளிக்கணுமே அதுக்கு இங்க ஏதாவது வசதி இருக்கா? இருக்குதுங்க பக்கத்துல ஒரு சொன்ன இருக்குது நான் வந்து கூட்டிட்டு போறேனுங்க. அதோ அதுதாங்க சொன்ன அங்க போய் குளிங்க. தரத்தை பார்த்து இறங்குங்க. சாப்பிட்டே இருக்கும் பாத்து குளிங்க. கங்கம்மா உனக்கு ஏதாவது பாட்டு பாட தெரியுமா? ஐய எனக்கு பாட்டெல்லாம் தெரியாதுங்க. ஏதாவது உனக்கு தெரிஞ்ச பாட்ட பாட. ஐய இந்த நாட்டானுங்க பாட்டு தாங்க ஏதோ கொஞ்சம் தெரியும். அதத்தான் பாட கேப்போம். பாட்டு பாட
அந்த வேலையை தொடங்க வேண்டாம். குளிச்சுட்டு வந்தோம் மிஸ். நாங்க ரெடி மிஸ். வேலை ஆரம்பிக்கலாம். என்ன வேலைங்க? நாங்க உங்க ஜனங்களை பத்தி விசாரிச்சு குறிப்பெடுக்க வந்திருக்கோம். அதை வச்சுக்கிட்டு என்னங்க செய்வீங்க? உங்க நிலைமை உயர ஏதாவது வழி செய்வோம். அப்போ எங்களுக்கு தான் தலைவர் ஒருத்தர் இருக்காரு, நாட்டா. அவரை போய் பாருங்க, அவர் உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்லுவாருங்க. என்னதான் தெளிவா சொல்ல போறேன், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்ததையே 5 வருஷம் கழிச்சு தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்னது 5 வருஷம் கழிச்சு தான் தெரியுமா? ஆமாங்கிறேன். இந்த ஊருக்கு ஒரு கான்ட்ராக்டுக்காரர் 3 கோடியோட வந்தார். ஏலே, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வந்து 5 வருஷம் ஆகுது. இன்னைக்கு இந்த ஊர்ல சுதந்திர தினம் கொண்டாட போறோம். அதுக்கு மந்திரியே வாராரு. அவரு கேட்டா சுதந்திரம் நல்லா இருக்குது சொல்லணும்னார். அதுக்கு 10 ரூபா கொடுத்தார். நாங்க ரூபாய வாங்கிக்கிட்டு சுதந்திரம் ரொம்ப நல்லா இருக்குது சொல்லிட்டோம். அடப்பாவமே. அம்மா, நீங்க எலெக்ஷன்ல ஓட்டு போடுவீங்களா? ஓ, லாரியில கூட்டிட்டு போவாங்க. கான்ட்ராக்டர் எந்த படத்துல முத்திர குத்த சொல்றாரோ அதுல நாங்க குத்திடுவோம். உங்க நலவாழ்வுக்காக கவர்மெண்ட்ல சில திட்டங்கள் போட்டிருக்காங்களே, அதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அது எங்க நல்வாழ்வுக்காக இல்ல, அதிகாரிங்க நல்வாழ்வுக்காக. என்ன இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாம் ஆடு வாங்கி தர போறாங்களா? ஆமா, இவங்க ஆடு வாங்கி கிழிச்சானுவோம். அதுல 2 தாசில்தார் வீட்டுக்கு போயிடும், 2 ரவுனி இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிடும். இந்த கம்பெனி ஒக்க 2 ஓட்டிக்கிட்டு போயிடுவான். எங்களுக்கு வர்றப்ப ஒரு ஆட்டு காலு வரும், அந்த சோப்பு வச்சு குடிக்கலாம். என் பேர் எலமந்தனுங்க, இரியா சம்சாரமுங்க. அப்படியா? அம்மா, ஒரே பொண்ணு அண்ணன் தம்பிங்க கல்யாணம் படிக்கிற பழக்கம் உங்கள இருக்கா? ஓ, உண்டுங்க. அப்படித்தான் இத கல்யாணம் கட்டிக்கிட்டேன். எப்படி? நான் சின்ன பிள்ளையா இருக்கிறச்ச எங்க அண்ணாமா இருக்க 2 பேரும் இவளை கட்டிக்கிட்டாங்க. அவங்க செத்ததுக்கு பிறகு நான் இவளை கட்டிக்கிட்டேன். வாங்கம்மா, நீ கூட இங்கதான் வேலை செய்யறியா? ஆமாங்க, காட்டுல வேலை இல்லைன்னா இங்கதாங்க வேலை செய்வேன். அம்மா, இங்க கூலி விவரம் எல்லாம் அப்படி? அத அங்க இருக்காரு, அவர் தாங்க எங்களுக்கு எல்லாம் பேசுறே, அவரை கேளுங்க. வாங்க, இவர் தாங்க புள்ள மிஸ்திரி பேசுறேயா, இவங்க ஏதோ கேட்கணுங்கிறாங்க. ஏம்பா, உங்களுக்கு எல்லாம் ரோடு போடுறதுக்கு எவ்வளவு கூலி கொடுப்பாங்க? உங்ககிட்ட கொடுப்பாங்க, எனக்கு 2 ரூபா கூலிங்க. அவ்வளவுதானா? அதிகமா கேட்டா காண்டாக்காரன் பெண்ட கழட்டி விடுவான். இந்த ஊர் பரவாயில்லைங்க, மேற்க 7-8 ஊர் இருக்குதுங்க, அவங்க எல்லாம் அடிமை கூலிங்க. அடிமை கூலிங்கன்னா? அங்குள்ள மலை எஸ்டேட் எல்லாம் 1-2 பேருக்கு தான் சொந்தம். பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு வம்சாவளியா அவங்க கீழே அடிமையா இருக்கிறதா அவங்களுக்கு வேலை. இந்த காலத்துல கூடவா இப்படி இருக்காங்க? ஐயே, நாங்க 100 வருஷத்துக்கு இப்படியே தாங்க இருப்போம். எங்களுக்கு விமோசனமே கிடையாதுங்க. விமோசனம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னா சேர்ந்தா விமோசனம் கிடைக்கும், சேர மாட்டானுங்களே. எத்தனையோ வருஷமா நாங்க உழுகிற நிலத்துல எங்களுக்கு பட்டா உரிமை இல்லைங்க. பட்டா கிட்ட எழுதலாமே. எழுதுறது என்ன, போராட்டமே நடத்துறோம். ஒரு பட்டா வேணும்னா தாசில்தாருக்கு 1000-2000 கொடுக்க வேண்டியிருக்க. நம்ம கிராமங்கள்ல இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இயற்கை எங்களுக்கு எவ்வளவோ செல்வங்களை கொடுத்துருக்குங்க, ஆனா அதை அனுபவிக்க விடாம சில மனுஷங்க தட்டி பறிச்சிடுறாங்க. அதனால நாங்க பசியோட தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இத உங்களால தடுத்து நிறுத்த முடியாதா? முடியாதுங்க, வேலை கிடைக்காது, நிலம் பறிமுதல் ஆயிடும், பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. பொய் கேஸா? ஆமா, சந்தன கட்டியை திருடுவிட்டவங்களும் பொய் கேஸ் போடுவாங்க, இல்லன்னா நஸ்தலிட்டுகளுக்கு நாங்க ஆதரவு கொடுத்தோம்னு கேஸ் போடுவாங்க. இந்த மாதிரி விசாரணை இல்லாம ரொம்ப பேர் ஜெயில இருக்காங்க. மாட்டிக்கிட்டியா? நல்லா வளர்த்திருக்கானுங்க. மரம் மாதிரி நிக்கிறீங்களா? பிடிச்சு தரக்கூடாது. ஐயா, எதுக்குங்க என் வீட்டு கோழியை பிடிக்கிறீங்க? குழந்தை
ஹெட்குவார்டர்ஸ்ல இருந்து மேலதிகாரி அடிவாரத்துல வந்து கேம்ப் போட போறாரு. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கோழி வாங்கிட்டு வர சொன்னார். எதுக்குங்க? உன் வீட்டு கோழி அதிகாரிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடணும். என் வீட்டு கோழி டான்ஸ் ஆடாதுங்களே. அவ யாரா சுத்த அறிவு கட்டவனா இருக்க? அதிகாரிக்கு பிரியாணி ஆக்கி போடணும். அதுக்கு நாங்க தான் கிடைச்சமா? உங்க அதிகாரிக்கு விருந்து வைக்கணும்னா கடையில கோழி வாங்கி பிரியாணி ஆக்கி போடுங்களே. இப்படி ஊர் அடிச்சு சம்பாதிக்கிறீங்களே. கொட்ட புள்ள, ரொம்ப அதிகம் பேசுற. நல்லா இல்ல. ஐயா 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 கோழிய குடுத்துருப்பாங்க. ஐயா 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 கோழி குடுத்துருப்பாங்க. கோழி விட்டு போயா? எல்லாரும் ராசு போயிடலாம். உங்க எல்லாரையும் தோச்சு போடுவேன். பழங்காட்டிலேயே குடியிருக்க முடியாது. இந்த மதத்தலைக்கு சும்மா இருடா. அவங்க வாங்கி கொடுத்த கோழி ஒண்ணு ரெண்டே எடுத்துக்கிட்டு போகட்டுமே, என்ன குறைஞ்சிட போகுது? ஐயா நீங்க போங்க. என்ன நாட்டறியா, நீங்களே இப்படி சொல்றீங்களே. இருக்கட்டும்மா, அவங்கள அண்டி புழைஞ்சிடும், அவங்களையே பகட்டிக்கிட்டா எப்படி? இவர் ஒருத்தர் போதும், நீங்க எல்லாம் இப்படி இருக்கிற வரைக்கும் இதுதான் நடக்கும். என்ன பாரு, இந்த வளையல் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வாங்கிக்கிறியா? எனக்கு எதுக்குமா? எல்லாம் போட்டுக்கலாம், கொடுங்க. ஹே கமி, ரொம்ப நல்லா இருக்கு பாரு, அழகா இருக்கு. ஹாய் அனாமிகா. ஹாய் விமல், என்ன ஆச்சரியமா இருக்கு, எங்க இங்க வந்திருக்க? நல்லா லீவ் கிடைச்சது. நீ ஜவந்தி மணிக்கு போறீங்க கேள்விப்பட்டேன், உன்னை பார்க்கலாம்னு தான் வந்தேன். அதான் இன்னும் அஞ்சு நாள்ல நம்ம மெட்ராஸ் வந்துருவேன்ல, அதுக்குள்ள இங்கே வரணுமா? உன்னை பார்த்த இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட் இல்ல, ஆனா நான் இவரை தான் கல்யாணம் செஞ்சு போறேன். ஆமா, இவர் தான் என்னோட ஃபியான்சே. இந்த விஷயம் சொல்லவே இல்லையே. ஆனா இது பெரியவங்க நிச்சயம் பண்ண கல்யாணமா தான் இருக்கும். நீங்க எல்லாம் போயிட்டு இருங்க, நான் இவரோட பேசிட்டு வந்துடுறேன். கம்புமா. அனாமிகா, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு? இட்ஸ் நைஸ். ஆனா இங்க வாழ்ற மக்களோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. அனாமிகா, எனக்கு ஒரு பிரில்லியன்ட் ஐடியா. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே இதே இடத்துக்கு ஹனிமூன் வருவோமே. ஆமா விமல், நீ பாட்டுக்கு என்ன பாக்க இங்க வந்துட்டியே, மத்த ஸ்டூடெண்ட்ஸும் லெக்சரரும் என்ன நினைப்பாங்க? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு, நாம கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதான் ஊர நெஞ்ச ரகசியமாச்ச. அதுக்காக வந்த வேலையை மறந்துட்டு உன்னோட ஊரை சுத்தி பாக்கணுங்கிறியா? அம்மா தாயே, உன்ன நான் ஊரை சுத்தி பாக்கணும்னு கம்பல் பண்ணல. இன்னைக்கு நைட்டே நான் ஊருக்கு போயிடுறேன். அப்பாவுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கா? வந்த வேலை நல்லா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லு, நானும் நல்லா இருக்கேன்னு சொல்லு. ரைட். நீ குடிக்கல? நீ குடி, நான் அப்புறம் குடிக்கிறேன். யானத்துல கஞ்சியை காணும், இந்தா நீ கொஞ்சம் குடி. வேணா. அட குடிங்கற. அட வேணாங்கற. அட இந்தா வேணா. அட குடிங்கற. அட விடுங்கற. கஞ்சி குடிக்காம நான் விட மாட்டேன். ஐயோ இம்ச படுத்தாதங்கற. நீ கஞ்சி குடிச்சா தான் ஆச்சு. கஞ்சி நல்லா இருக்குல்ல? உன் கையால ஊட்டி விட்டா நல்லா தானே இருக்கும். ஊட்டி விடத்தா ஒரு புள்ளைய கொடுக்க மாட்டேங்கறியே. கொடுப்பா. உள்ள வரலாமா? வாங்கம்மா வாங்கம்மா.
உட்காருங்க. என்ன என்ன நினைக்கிற? கஞ்சி குடிச்சிட்டு இருந்தம்மா. ஓஹோ, கஞ்சி குடிச்சிட்டு இருந்தீங்களா? ஆமாம்மா. அம்மா கஞ்சி குடிக்கிறீங்களா? டா, உனக்கு அறிவு இருக்கா? இந்த கஞ்சில அவங்க குடிப்பாங்களா? ஏன், நான் கஞ்சி குடிப்பேனே? இது என்ன அரிசி மாவு கஞ்சியா? இல்லைங்க, குச்சி கிழங்கு மாவுல ஆக்குனதுங்க. டேய் காத்தமுத்து, எங்கடா இருடம்மா? அழைச்சிட்டு வரா. வேணாங்க முதலாளி. டேய் வர சொல்லப்படியா இல்லையா? அனுப்புட முதலாளி. வேணாங்க. டேய் ஐயாவுக்கு முன்னாடி எழுத்தா பேசுறேன். வந்துட்டானா படுபோய் பையன். யாரு? அதான் அந்த கான்ட்ராக்டுக்கார. அவ எதுக்கு வந்தா? அந்த கொடுமையை நீங்களே வந்து பாருங்கம்மா. அடப்பா, ஊர்ல இல்லாத அதிசயமா நீதான் பொண்டாட்டி கிட்ட கிட்ட கேக்கும். அனுப்பிவிடா முதலாளி. முதலாளி உன் பொண்டாட்டி என கடிச்சா திருட போறேன். காலையில அனுப்பிச்சுடா. அனுப்பிடா வெளியே. முதலாளி முதலாளி காலை வந்து கும்புற முதலாளி. அவ்வளவு திமுறை அவருக்கு ஐயாவே வீடு தேடி வந்து கும்புற. அனுப்பிடா. சரி போயிடுங்க முதலாளி. முதலாளி டேய் இன்னைக்கு நீ அவளை என் கூட அனுப்புற. இந்த மலையில நீ வாழ முடியாதா? என்னம்மா ஐயா எத்தனை நேரம் காத்துருக்குது? சீக்கிரம் வேணா. இது பயங்கர பொண்ணுக்கு அடையாளம். அங்க என்ன பாரு. ரெண்டுமா என்னது? இது நெதுவா நடக்கிற பழக்கம் தாம்மா, யாரும் தடுத்து சொல்ல முடியாது. எல்லா ஆதிவாசி பெண்களும் இந்த நிலைமையில இருக்காங்களா? ஆமாம்மா, ஏதோ சாமி புண்ணியத்துல என் மானத்தை காப்பாத்திட்டு வந்துட்டேன். இது மாதிரி என்னைக்கு மாட்டிக்கு போறோமோன்னு கண்ணி கிழிஞ்ச பொண்ணுங்க எல்லாருக்குமே மனசு திக்கு திக்குன்னு அடிச்சிட்டு இருக்குமா. அனாமிகா தூங்க போல? இல்ல மிஸ். அழுதியா என்ன? வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? இல்ல, ஏதோ சிந்தனை. வாங்க மிஸ் தூங்க போலாம். நாளைக்கு ஊருக்கு போறீங்களா? ஆமாங்க அம்மா. ஆனா உன்னை பாக்குறதுக்கு நான் கண்டிப்பா வருவேன். எனக்கு என்னமோ மனசு சங்கடமா இருக்குமா. என்ன புள்ள பேசுற நீ? அதுக்காக அவங்க இங்கனே இருக்க முடியுமா? என்ன மறந்துடாதீங்க. உன்னை எப்படி கங்கம்மா மறக்க முடியும்? நான் ஒன்னு செய்யறேன். நான் மெட்ராஸ்ல இருந்து உனக்கு கடுதா செய்துறேன். நீ எனக்கு பதில் போடு. என்ன சிரிக்கிற? என்னம்மா என்ன போய் கடுதாசி போட சொல்றீங்களே? எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்களே. ஓ, உன் புருஷனுக்கு? அதுக்கு என்னமா தெரியும்? அதுவும் பாவம் குண்டு சட்டில குதிரை ஓட்டிட்டு இருக்குது. நாங்க படிப்பு கத்துக்கிட்டு என்னத்தங்க கிழிக்க போறோம்? மண்ணை நோண்டு தெரிஞ்ச போறாதுங்களா? நான் என் விலாசம் எழுதின காடை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். நீ அதுல கீரல் வச்சு அனுப்பினா சௌக்கியமா இருக்கேன்னு அர்த்தம். கீரல்னா? இதுதான் காடு. இந்த மாதிரி என் விலாசம் எழுதின நிறைய காடை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். எங்க உன் கை காட்டு. கட்டு விரல். இத மாதிரி கறியில கைய தேய்ச்சு இப்படி வச்சு அனுப்பணும். ஐயே, இது எனக்கு தெரியுங்களே. கண்டிட்டுக்காரு அப்பப்ப பத்திரத்துல வாங்குவாருங்களே. அதேதான் அதேதான். நீ இந்த மாதிரி ரேகை வச்சு அனுப்புனா நான் உனக்கு உடனே பதில் போடுவேன். அத நான் எப்படி படிக்கிறது? ராஜுவ படிக்க சொல்ல. அந்த அண்ணன் படிச்சு சொல்லும். அதெல்லாம் சரிங்க. இப்பெல்லாம் இது சரியா கஞ்சி குடிக்கிறது இல்ல, சோறும் திங்கிறது இல்ல. நல்லா திங்க சொல்லி சொல்லிட்டு போங்க. சும்மா இரு. உடம்புல நோவு இருக்குதோ என்னமோ இப்பெல்லாம் கஞ்சி செல்ல மாட்டேங்குதுங்க. ஏங்கம்மா நீ முழுகாம இருக்கியா? அதுல ஒண்ணு இல்லைங்க. பாரு அவங்க என்ன கேக்குறாங்கன்னு பாரு. எங்களுக்கும் புள்ள வேணும் ரொம்ப ஆசை தாங்க. என்னன்னு யா? ஆனா என்னமோ தெரியலம்மா, காளியாத்தா இன்னும் கண்ணை திறக்கல. எள்ளுக்குள்ளே என்ன போல இருந்தோ உன்னாக்கு என்ன? கங்கம்மா நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கம்மா. என்னது? அழக்கூடாது அழக்கூடாது. நான் வரட்டுமா? வர வர.
ஐயா, டீ சாப்பிடுங்க. ஏம்பா, இன்னைக்கு தானே அனாமிக்கா ஊர்ல இருந்து வரணும். ஆமையா, இன்னும் காணுமே, 10 நாள் அவ இல்லாதது வீடே என்னவோ போல இருக்கு. லகேஜ் எடுத்துக்கா. சரிம்மா. அப்பா எப்படி இருக்கீங்க? ஆமா, நல்லா இருக்கேன். ஆமா, உன் டூர் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஓ, ஃபேன்டாஸ்டிக். குட். அம்மா என்ன இப்படி ஒரே அடியா அலைச்சு போயிட்ட? ரொம்ப அலைச்சல? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என்னம்மா, இந்த ட்ரிப் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? என் வாழ்க்கையில பல புதிய மனிதர்கள், பல புதிய அனுபவங்கள். அப்படி என்னம்மா புதிய அனுபவம்? நாட்டுக்கு சுதந்திரம் வந்ததையே 5 வருஷம் கழிச்சு தெரிஞ்சுக்கிட்ட மக்களா நாங்க பாத்தேன்பா. ஆமா, முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் என்ன, முன்னேறிட போறாங்களாக்கும். அந்த ஆதிவாசிகளுக்கு படிப்பு இல்ல, சோறு இல்ல, அடிமைகளை விட கேவலமா நடத்தப்படுறாங்க. நாகரிக அடைஞ்ச நம்ம மத்தியில இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது நமக்கு அவமானமா இல்லையா? எனக்கு அவமானமா இல்ல. உங்க வாழ்க்கையில தேனும் பாலும் ஓடுன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க கிட்ட நான் ஓட்டு வாங்க. அவங்க நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது ஏதோ குற்றம் செஞ்சுட்டாரு ஒரு ஃபீலிங். நம்மால ஃபீல் பண்ணத்தாமா முடியும், வேற என்ன செய்ய முடியும்? என்னால செய்ய முடியும்னு நினைக்கிறேன்ப்பா. I have to do something. அந்த ஆதிவாசி பெண்கள் பத்தியும் அவங்க அடிமைத்தனத்தை பத்தியும் ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். ஆதிவாசி பெண்களை விட நகரவாசி பெண்கள் ரொம்ப சுதந்திரமா இருக்கிறதா உன் நினைப்போ? இல்லையா பின்ன? நகரத்துல பல கணவன்மார்கள் ஆதிவாசி கணவன்மார்களாகத்தான் இருக்காங்க. 3வது வீட்டு IAS ஆபீசர் ராஜாங்கம் தண்ணிய போட்டுட்டு வந்து அவன் பொண்டாட்டி அடிக்கிற அடி வளையப்பட்டி தவுள் மாதிரி 4 தெருவுக்கு கேக்குது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க. என்னடா UKG, என்ன திடீர்னு? சார், இனிமே எங்க அப்பாவை UKGன்னு கூப்பிடாதீங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. ஏமா, அதானே இவன் பேரு? உத்தமபாளையம் கந்தசாமி கங்காதரன். இவன் பத்திரிகையில எழுதிட்டு இருந்த காலத்துல UKGங்கிற பேரு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. அது இல்லடா, அவ MA படிச்சுக்கிட்டு இருக்க, அதனால என்ன UKGன்னு கூப்பிடுறது அவளுக்கு பிடிக்கல. அப்படியா? அதுல நீ ஒரு சின்ன சந்தோஷப்பட்டுக்கணும்மா. உங்க சொந்த ஊரு உத்தமபாளையம்னு இல்லாம லால்குடின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்ப எல்லாரும் இவனை LKGன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு UKG பெட்டர் இல்லையா? வெயில நிறுத்தி வச்சுதான் பேச போறீங்களா? உள்ள கூப்பிட மாட்டீங்களா? வாங்க வாங்க. வாமா பாருங்க. என்னடா என்ன விஷயம்? ஏன் விஷயம் ஒண்ணும் இல்லடா. அனாமிக்கா தான் உன்ன பாக்கணும்னு சொன்னா கூட்டிட்டு வந்தேன். என்னமா, எனிதிங் சீரியஸ்? மோர் சீரியஸ். நான் உங்களோட சண்டை போட வந்திருக்கேன். என்னது, என்னோட சண்டை போடவா? ஆமா சார், உங்க பொற்காலம் பத்திரிகை அதிகமா விற்பனை ஆற பத்திரிகையில ஒண்ணு. ஆனா அதுல வர்ற விஷயங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னால தமிழ எப்படி வாழ்ந்தான், அவன் என்ன சாப்பிட்டான், இதேதான். இல்ல இல்ல, பாரி வள்ளல் முல்ல கொடிக்கு தேர் கொடுத்தான், வேகம் மயிலுக்கு சால்வை கொடுத்தான், இதேதான்டா. ஏண்டா இன்னும் எத்தனை வருஷத்துக்குடா இந்த கதையை எழுதிக்கிட்டு இருப்பீங்க? சும்மாடா, நம்மோட பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் நம்ம விட்டுட முடியுமா? 3500 வருஷத்துக்கு முன்னால நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கு தெரியுமா? 35 வருஷத்துக்கு முன்னால வந்த சுதந்திரமே என்னன்னு தெரியாம இங்க ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு. 3500 வருஷத்துக்கு முன்னால தமிழ் எப்படி இருந்தா நமக்கு என்ன சார்? அனாமிகா, நீயா இப்படி பேசுற? நான் ஜவ்வந்தி மலைக்கு ஸ்டடி டூர் போயிருந்தேன். அங்க ஆதிவாசிகளை சந்திச்சேன். அங்க நடக்கிற கொடுமை எல்லாம் பார்த்தேன். அந்த பெண்கள் கேவலமா நடத்தப்படுறத என் கண்ணுக்கு நேரா பார்த்தேன். அவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா? அவங்க ஏன் இப்படி வாழணும்? அனாமிகா, உன் கோபம் நியாயமானது. இப்பதான் உனக்கு சமூக உணர்வு ஏற்பட்டிருக்கு. ஆமா, அதுக்காக என் மேல கோபப்படுறதுக்கு என்ன காரணம்? அங்க நடக்கிற கொடுமை எல்லாம் ஏன் சார் உங்க பத்திரிகையில எழுதல? அதை பத்திலாம் யார் எனக்கு எழுதி கொடுக்குறாங்க? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் புறநானூறு, சங்க காலம், அதை வச்சுக்கிட்டு நான் ஏதோ கதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ சொன்னிய, இதை பத்தி நீ எனக்கு எழுதி கொடு, நான் போடுறேன். எழுதி தரேன் சார். பட் பயம் இல்லாம இதெல்லாம் உங்க பத்திரிகையில போடுவீங்களா? பயமா? எனக்கு ஒரு பெரிய ஏகாதிபத்தியத்தைய விரட்டி அடிச்ச பேனாக்களமா இதெல்லாம்? இப்படி யாராவது சூடா விஷயம் தரமாட்டாங்களான்னு தவிச்சுட்டு இருக்கேன், நீ எழுதி கொடுமா. ஏ அக்னி, வேணாண்டா, வாக்கு கொடுத்துறாரு, அவளும் எழுதி கொடுத்துருவா, நீயும் போட்டுருவ. ஜனங்க படிக்க வேண்டாமா? ஜனங்க படிக்கலன்னா பத்திரிக்கையை எழுத்து மூடிட்டு நீ பழைய பேப்பர் கடை வைக்க வேண்டியதுதான். நீங்க சும்மா இருங்கப்பா, என் எண்ணங்களை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு பத்திரிகை இல்லையே நான் தவிச்சிட்டு இருக்கேன், அவரை டிஸ்கரேஜ் பண்றீங்களா?
அவங்க கிடக்குறாமா, நீ எழுதி கொடு, நான் போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் இப்பவே எழுதி கொண்டு வந்துடுறேன். இரம்மா, என்ன அவசரம்? இப்பவே நீ கட்டுரை எழுதி கொடுத்துட்டதுனால நாளைக்கே நிலைமை மாறிட போறது இல்ல. நிதானமாவே செய். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ஒரு காபி சாப்பிட்டு போலாம். அப்பா, இப்பவாவது சொன்னியே, வா வா. என்ன நமக்கா பேசாம வர? ஆதிவாசிகளோடு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொன்னேன். உனக்கு எந்த சலனமும் ஏற்படலையா? எஸ்சி, எனக்கு ஏன் சலனம் ஏற்படணும்? ஒருத்த மோசமான நிலையில வாழ்க்கை நடத்துறேன்னா அது அவனுடைய விதி. பூர்வ ஜென்மத்தில் ஏற்பட்ட கர்ம பலன். நான்சென்ஸ். இந்தியாவில் 40 கோடிக்கு அதிகமானவங்க வறுமையில வாழ்றாங்க. அப்போ அந்த 40 கோடி பேரும் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்க நான் சொல்றேன். இருக்கலாம். அப்புறம் ஏன் நம்ம நாட்டுக்கு புண்ணிய பூமின்னு பேரு? பாவ பூமின்னு வச்சிருக்கலாமே. அனாமிகா, ஐம் சாரி விமல், உன்னோட எண்ணங்களும் என்னோட எண்ணங்களும் ஒன்னு சேர மாட்டேங்குது. கண்டிப்பா ஒன்னு சேரும். கொஞ்சம் ஆதிவாசிகளை மறந்துடு, நகரவாசிகளா நாம இருப்போம். வா, ஹோட்டல் சோலாவில போய் ஒரு நல்ல டின்னர் சாப்பிடுவோம். கமான். எனக்கு இப்ப பசி இல்ல, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். என்ன வீட்டுல டிராப் பண்ணிடுவியா? வித் பிளஷர். வணக்கம். நான் பவானி ஜெயராமன், ஸ்டெல்லா டேவிட், கற்பக நடராஜன், மிஸ் ராஜி. அப்படியா, உட்காருங்க. நாங்க மாதர்நல சங்கத்துல உறுப்பினர்கள். நீங்க அங்க வந்து பேசணும். எங்க ஆக்டிவிட்டீஸ்ல நீங்களும் பங்கெடுத்துக்கணும். நீங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்றீங்க? டேபிள் டென்னிஸ் டோர்னமெண்ட் நடத்துறோம், பிக்னிக் ஆர்கனைஸ் பண்றோம். போன வருஷம் நாங்க குருவாயூர், மூகாம்பிகை, திருவனந்தபுரம் எல்லா கஷேத்திரங்களுக்கும் போனோம். இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா, மாதா மாதம் பௌர்ணமி நிலவுல டின்னர் நடத்துறோம். ரொம்ப சந்தோஷம். ஆனா பெண்களோட நிலை உயர நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? ஏன், பெண்களுக்கு கொடுமை நடக்கும் போது அப்பப்ப கூட்டம் கூடி கண்டன தீர்மானம் நிறைவேற்றி இருக்கமே. ரொம்ப நல்ல விஷயம்தான். உங்க கூட்டத்துக்கு வந்து நான் என்ன பேசணும்? நீங்க ஏதாவது பேசலாம். சமீபத்துல பார்த்த சினிமாவை பத்தி கூட விமர்சனம் பண்ணலாம். இப்ப நான் ஆதிவாசிகள் வாழற இடங்களுக்கு ஸ்டடி டூர் போயிட்டு வந்தேன். அங்க மக்கள், குறிப்பா பெண்கள் படுற அவஸ்தையை பார்த்தேன். அதை பத்தி பேசலாமா? மன்னிக்கணும், ஆதிவாசிகள்னா யாரு? யூ மீன் ஹரிஜன்? அதுக்கு கூட நாங்க சுதந்திர தினம் தன்னைக்கு சமபந்தி போஜனை நடத்தணுமே. இவங்க ஹரிஜன்ஸ் இல்ல, ஷெட்யூல் ட்ரைப்ஸ். நீங்க அதை பத்தி கூட பேசலாம். உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களை பத்தியும் நாங்க அனலைஸ் பண்றோம். சினிமா, டிராமா, டிவி நிறையாம இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல பொழுது போக்குறோம். பொழுது போக்குறீங்களா? ஐம் சாரி, நான் வாழ்க்கையை சீரியஸ் அப்ரோச் பண்றேன். உங்க சங்கத்துக்கு என்னால வர முடியாது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இங்க பொழுது போக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். எங்க சங்கத்துல நீங்க தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க அந்தஸ்து உயரும். என்னோட அந்தஸ்தா? என்னோட சமூக அந்தஸ்தை உயர்த்திக்கணுங்கிற நேரம் வரும்போது நான் உங்க சங்கத்துக்கு வரேன். இப்ப போயிட்டு வரீங்களா? அனாமிகா. என்னப்பா? என்னம்மா இது? வினோதமா ஒரு கடிதம் வந்திருக்கு. Fantastic! என்னம்மா இது? இது கங்கம்மா கிட்ட இருந்து வந்திருக்க லெட்டர். கங்கம்மாவா? யார் அது? ஏதோ பத்திரத்துல ரேகை வைக்கிற மாதிரி ரேகை வச்சு அனுப்பியிருக்க. உன் கிளாஸ்மேட் யாராவது கிலட்டா பண்ணிருக்காங்களா? கங்கம்மா என் கிளாஸ்மேட் இல்லப்பா, ஒரு ஆதிவாசியோட மனைவி. நான் ஜவந்தி மலைக்கு போயிருந்தப்போ அவ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாப்பா. சரி, அதுக்காக இப்படி ரேகை வச்சு அனுப்பணுமா? அவளுக்கு எழுதி பிடிக்க தெரியாது, அதனால இந்த மாதிரி ரேகை வச்சு அனுப்பினா அவ சௌக்கியமா இருக்கான்னு அர்த்தம். எனக்கு ஒன்னும் புரியலம்மா. எனக்கு புரியுதுப்பா. 1000 வார்த்தைகள் சொல்லாத விஷயத்த இந்த விரல் ரேகை சொல்லுதுப்பா. உண்மையான அன்ப இந்த லெட்டர் சுமந்து வந்திருக்கு. அன்புள்ள கங்கம்மா, உன் கடிதம் கிடைத்தது. அதை பார்த்ததும் உன்னையே பார்ப்பது போல் அளவில்லாத சந்தோஷம் ஏற்பட்டது. நான் விரைவில் உன்னை சந்திக்கிறேன். என் பரீட்சை முடிந்ததும் நான் அங்குதான் வரப்போகிறேன். ஜவந்தி மலையை விட்டு வந்ததிலிருந்து உன் நினைவாகவே இருக்கிறேன். கான்ட்ராக்ட்காரன் பின்னால் பலியாடு போல போன உன் எதிர்வீட்டு பெண்ணையும் என்னால் மறக்க முடியவில்லை.
நான் படித்த படிப்பு வீணாகாமல் உங்களுக்கெல்லாம் என்னால் உதவ முடிந்தால் அதுவே எனக்கு வெற்றி. ராசுவை விசாரித்ததாக சொல்லவும் மற்ற விஷயங்களை நேரில் சந்தித்து பேசுவோம். இப்படிக்கு அனாமிகா. அந்த பிள்ளைக்குதான் எவ்வளவு நல்ல மனசு. தங்கச்சி, நெசமாவே அந்த பொண்ணுக்கு நம்ம கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து மனசு கலங்கிடுச்சு. அதனாலதான் இங்கேயே வர எழுதியிருக்கு. வரட்டுனே, அது நம்ம கூட தான் இருக்க போகுது. அது மூலியமாவது நம்ம கஷ்டம் எல்லாம் விடிட்டுமே. இப்போ இந்த பார்ட்டி எதுக்காக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். மிஸ் அனாமிகா எம்ஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி இருக்கிறதோடு கோல்டு மெடலும் வாங்கியிருக்காங்க. அவங்கள பாராட்டத்தான் இந்த பார்ட்டி. பொதுவா இப்படிப்பட்ட பார்ட்டிகள்ல விஸ்கி பிராண்டியை வச்சுதான் சியர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா எனக்கோ நம்முடைய முக்கிய விருந்தாளிக்கோ விஸ்கி பிராண்டி பழக்கம் இல்லைங்கிறதுனால அருமையான முழகு ரசம் வச்சிருக்கேன், அதை வச்சு சியர்ஸ் சொல்ல போறோம். நான் அனாமிக்காவை பாராட்டி ரெண்டு வார்த்தை பேசணும், எனக்கு அதுக்கு அனுமதி வேணும். ஏ சார், மிளகு ரசம் தானே சாப்பிட்டீங்க, அதுக்கே இவ்வளவு கிக்கா? இவர் வேற ஒரு பாட்டுக்கு போயிட்டு வந்திருக்க. அப்படியா, நீங்க தாராளமா பாராட்டி பேசலாம். லாங் லிவ் அனாமிகா, தட்ஸ் ஆல். உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ், அனாமிகா மாதிரி ஒரு புத்தி கூர்மை உள்ள பொண்ணு எங்க கம்பெனிக்கு தேவை. அதனால அனாமிகாவை எங்க கம்பெனியில உயர்ந்த பதவியில அப்பாயின்ட் பண்ண போறேன். அனாமிகா, கங்கிராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் வெரி லக்கி. வாவ் அனாமிகா, வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ். படிப்படியா வசந்து எங்க கம்பெனியில நம்பர் ஒன் நிலைமைக்கு நீ வரணும். சாரி சார், இந்த பதவி என்னால ஏத்துக்கொள்ள முடியாது. அனாமிகா, இல்ல இப்படி சொல்லிட்டாங்க. அனாமிகா என்ன சொல்ற? அனாமிகா, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நான் மறுக்கல, என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நன்றி செலுத்துறேன். ஆனா என் கையில ஒரு விலங்க மாட்டிக்கிட்டு என்னை சுத்தி ஒரு கோட்டையை எழுப்ப நான் விரும்பல. கையில விலங்க எப்படி சொல்ற? ஆமா சார், என்னோட மனநிலைக்கு இப்படிப்பட்ட பதவிகளை நான் கைவிலங்கத்தான் நினைக்கிறேன். ஒரு கம்பெனியில எக்ஸிக்யூட்டிவா இருந்து 24 மணி நேரமும் அந்த கம்பெனிக்கு பணம் சேர்க்கறதே குறிக்கோளை வச்சுட்டு என்னால இருக்க முடியாது. அனாமிகா, எஸ் நான் படிச்ச படிப்பு வீணாகாம இந்த சமுதாயத்துக்கு என்னால ஏதாவது செய்ய முடியும்னா அதுவே எனக்கு போதும். இது ஒரு முட்டாள்தனமான வாதம். மிஸ்டர் விமல், என் முடிவு முட்டாள்தனம் சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட் கிடையாது. பின்ன என்ன, உன் வயசுல இது மாதிரி பேசுறது முட்டாள்தனம் தான். நான் சொல்றேன், இந்த பதவியை நீ ஏத்துக்கணும். நான் சொல்றேன், இந்த பதவியை ஏத்துக்கணும். Who are you? அனாமிகா, I'm sorry. கல்யாணத்துக்கு முன்னாலேயே உங்க குரல் அதிகாரமா துணிக்குதே, நான் உங்க அடிமை இல்ல, நீங்க என்ன கட்டுப்படுத்த முடியாது. அனாமிகா, வார்த்தையை கொட்டாத, இதனுடைய முடிவு வேற விதமா இருக்கும். நாலு பேருக்கு முன்னால முட்டாள்தனம் வார்த்தையை கொட்டினது நீங்க தான். பெண்கள் அதிகாரம் செலுத்த நினைக்கிற சர்வசாதாரண ஆண் நீங்க. அனாமிகா, என்னம்மா இது? காம் யுவர் செல். அடாடா, என்ன இது? ஹாப்பி அகேஷன், இதுல போய் உட்காருங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. ஒரு நல்ல வேலை ஒன்ன தேடி வந்தது, ஆனா அதை வேண்டாம்னு மறுத்துட்டேன். உன் மனசுல எதிர்காலத்தை பத்தி நீ என்ன திட்டம் வச்சிருக்கேங்கிறத தாராளமா என்கிட்ட சொல்லலாமா. நான் ஜவந்தி மலைக்கு போய் அங்க இருக்கிற மக்களோட வாழ்ந்து அவங்க நிலைமைய சீர்திருத்தம் செய்ய முடியுமான்னு பாக்க போறேன்ப்பா. அங்கேயே வாழ. அனாமிகா, இது ஒரு துணிச்சலான முடிவு. உன்னுடைய எண்ணங்களுக்கு எப்பவுமே நான் மறுப்பு சொன்னதில்லை, ஆனா இந்த விஷயத்துல ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் நல்லா யோசனை பண்ணி பாருமா. என்னம்மா, நான் சொன்னதுல உனக்கு கோபமா? இல்லப்பா, அஸ் எ ஃபாதர் உங்க கவலை எனக்கு புரியுது. ஆனா இது உணர்ச்சி வசப்பட்டு அவசரமா எடுத்த முடிவில்ல. நீ பிரியப்பட்ட அங்க போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு வாமா. ஆனா வாழ்க்கை முழுக்க நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குப்பா. கொஞ்ச நாள் தங்கி இருந்து பொழுது போக்குறதுக்காக நான் அங்க போகணுங்கல. என் வாழ்க்கையின் லட்சியமா நான் இதை எடுத்துக்க போறேன். என் மகளுக்கு இப்படி ஒரு மனப்பான்மை ஏற்பட்டதுல எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம்தான். ஆனா இன்னொரு விதத்துல உன்னை விட்டு பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியாது. ஏன் பிரியணும்? நீங்களும் என் கூட வரலாமே. வரலாமா, ஆனா ஒரு நல்ல கணவனை தேர்ந்தெடுத்து உன்னை மனைவி ஆக்குறதும் தகப்பங்கிற முறையில என் கடமை இல்லையா? கல்யாணத்தை பத்தி இப்ப என்னப்பா அவசரம்? காலம் வரும்போது நடக்கட்டுமே. என்னாலையும் இப்ப எதையும் தீர்மானமா சொல்ல முடியலம்மா. எதுக்கும் அக்னியை சந்திச்சு அவனுடைய யோஜனையை கேட்போம். ஏன் சார் தாங்க முடியாது? எனக்கு தைரியமோ மன உறுதியோ இல்லைன்னு எங்க அப்பா நினைக்கிறாரா? அப்படி அவர் நினைச்சா அது எனக்கு தான் இன்சல்ட்.
ஆனா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷனோட நாலு சவத்துக்குள்ள லைஃப் முடியணுமா? ஐயோ, அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுதான் வாழ்க்கைன்னு நான் என்னைக்கும் சொல்ல மாட்டேன். அடிமட்டத்துல கிடக்கிற சாதாரண மக்களுக்கு உன்ன போல படிச்சவங்களால தான் விழிப்புணர்ச்சி வரணும். ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை நடத்துறது சுலபமான விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டமானது. கஷ்டங்களும் எதிர்ப்புகளும் இருக்கத்தான் செய்யும், ஆனா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய துணிச்சல் எனக்கு இருக்கு. அனாமிகா, மனுஷன் ஒரு தரம் தான் வாழ முடியும். அந்த ஒரு தரமும் தனக்காக வாழாம மற்றவங்களுக்காக வாழணும்னு நீ நினைக்கிற பாரு, உனக்கு வாழ்க்கையில தோல்வியே வராது, வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுப்புல இருக்குது. வணக்கங்க. வாங்க அப்பா, இவர் தான் ஆதிவாசிகளோட தலைவர், இது எங்க அப்பா. என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, மத்த பிள்ளைங்க எல்லாம் வரலையா? வரலையே. ஏன் இல்ல? இப்படிதான் டவுன்ல இருந்து பிள்ளைங்க வரும், கையில ஒரு நோட்டு புத்தகத்தையும் பென்சில் குச்சியும் வச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன தொழில், எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டு ஏதோ கிரிக்கிட்டு போயிருவாங்க. நீங்க திரும்பி வந்திருக்கீங்க. நாங்க இங்கேயே தங்க போறோம். இங்கே தங்கல, உங்களுக்கு என்ன பைத்தியமா? இந்த மலைக்காட்டுல என்ன இருக்கு? அதான் நீங்க இருக்கீங்களே ஐயா. சாராயம் கல்லு எதுவும் குடிப்பீங்களா? இதுவரைக்கும் குடிச்சது இல்ல, மீதி காலத்தையும் இது இல்லாமலேயே இருந்துடலாம்னு பாக்குறேன். நீங்க பிறந்து என்ன லாபம்? தப்புதான். இந்த மாதிரி நீ ஒரு கேள்வி கேட்பேன்னு நான் பிறக்கும் போதே எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா பிறந்திருக்க மாட்டேன். ஆமா, எங்க தங்க போறீங்க? ராஜு வீட்டுல. வாங்க வாங்க. அப்பா, நாய் கடிக்குமா? கடிக்காதுங்க, இதாங்க நம்ம குடிசை. பரவாயில்லையே, மழை பெஞ்சாதான் கஷ்டம். எங்க மழை பெய்யுது, உள்ள போட்டுமா? போங்க வாங்கம்மா. ஏ எலமந்தா, நம்ம நாட்டான சாதாரணமா நினைக்காத, அதிகாரிகள்லாம் இவரை பார்த்தாங்கன்னா என்னமா நடுங்குறாங்க தெரியுமா? ஆமா அண்ணே, அன்னைக்கு நான் தான் பார்த்தேன். நம்ம கலெக்டர் ஐயா நாட்டார பார்த்த உடனே பிளஷரை விட்டு இறங்கி ஒரு சலாம் பண்ணிட்டு போனாரு. தீர்த்த கலெக்டர் என்னடா பெரிய கலெக்டர், அன்னைக்கு நான் மந்திரிய பார்க்க போனேன்ல. ஆமா, அவரே ரூமுக்குள்ள இருந்து வெளியில வந்து என்ன கூட்டிட்டு போனாரே. அண்ணே, பாரஸ்ட் காடு வர்றாரு. கும்பிடுறாங்க. அடிவாரத்துல வந்து கேம்ப் போட்டிருக்காரு, அவருக்கு ஆடு அடிச்சு விருந்து வைக்கணும். அன்னைக்கு ஆபீசர் வந்திருக்காரு சொல்லி கோழியை முடிச்சிட்டு போனீங்களே. ஏலே, அன்னைக்கு வந்தவரு சின்ன ஆபீசரே, இவரு பெரிய ஆபீசர். அப்ப சின்ன ஆபீசரை அடிச்சு பெரிய ஆபீசருக்கு விருந்து வைங்களா? எலை உள்ள மேத்திரிய, ஓங்கி அடிச்ச தலை வயிற்றுக்குள்ள போயிடுங்க. ஆமா அச்சோ, நான் கொடுக்க மாட்டேங்க. நீங்க ஆட்ட விட்டுட்டு போயிருக்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயா ஐயா, தயவு பண்ணுங்க ஐயா. எல ஐயா சீனா, அறிவு கிட்டதான் பேசாதற. ஆபீசருக்கு ஆடு கொடுத்தா அவர் நல்லது செய்வாரு. மலைஜாதி ஜனங்களுக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணி வசதி பண்ணி கொடுப்பாரு. கிழிச்சாத ஆடு கோழி பரிபாடுதான் மிச்சம், வேற ஒன்னையும் காணும். ஏண்டா எல்லாம் எதிர்த்தா பேசுறீங்க? உங்களை என்ன பர்மிஷன் கேட்கறது? நானே ஓட்டிக்கிட்டு போறேன். ஏங்க இந்த அப்பா விசனங்களை இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். எல்லாம் ராசு போயில, நீ ரொம்ப விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, எங்களுக்கு இடைஞ்சல் பண்றதே உனக்கு தொழிலா போச்சு. உன்னை தொலைச்சு கட்டுனாத்தான் எங்களுக்கு. யாராவுகள்லாம் கவுன்ல இருந்து வந்திருக்காங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல சார், இதோ இந்த அம்மாவை மாவட்ட கலெக்டரா போஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் அவங்களுடைய பிஏ. இந்த ஏரியாக்கள்லாம் எப்படி இருக்குன்னு சும்மா சுத்தி பார்த்துட்டு போகலாம்னு வந்திருக்கோம். வணக்கம் அம்மா. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? அவென்யூ டிபார்ட்மெண்ட், சீஃப் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். எந்த அதிகாரி கேம்ப் போட்டிருக்காரு? ஆர்டிஓ வர்றதா ஆர்ஐ சொன்னாரு மேடம்.
நானாய் உங்ககிட்ட ஆடு கேட்கல, ஆபீசர் சொல்லி தான் வந்தேன். இந்த ஆட்டுக்கு எல்லாம் பணம் கொடுப்பீங்களா? டைமண்ட் வெல்ஃபேர் ஃபெசிலிட்டி டிபார்ட்மெண்ட். என்னது சொல்லுங்க ஐயா? அது வேற ஒண்ணும் இல்ல மேடம், ட்ரைபல் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட். அவ்வளவு அழகா சொல்றாரு இவர். அதேதாங்க, இவங்களுக்கெல்லாம் ஆடு கொடுக்கற போத தேவைப்பட்ட ஆபீசர்களுக்கும் ஒரு ஆடு கொடுக்கணுங்கிறது பழக்கமுங்க. அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஆடு வாங்கி போவீங்களா? ஐயா நான் ஆடு வாங்குறது இல்லைங்க, அப்பப்ப வந்து கோழி தான் வாங்கிட்டு போறேன். ஐயோ இல்லைங்க, ஆடு கோழி மாடு எல்லாத்தையுமே பத்திட்டு போயிடுறாங்க. படுபாடு பாருங்க ஐயோ, பொய் சொல்றானுங்க மேடம். நான் அப்படி எல்லாம் இல்ல, வாய் உளறி நான் வர்றேன் மேடம். அம்மா என்கிட்ட இருந்ததே ஒரு ஆடு, அதையும் பத்திட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டு இருந்த. அம்மா நீங்க நல்லா இருக்கணும். என்ன பாத்து எழுந்துரு, முதல்ல எழுந்துரு. என்னம்மா இது? இதுதான்ப்பா இங்க உள்ள நிலைமை. கங்கம்மா வீட்டுல என்ன போல இருக்க? வாமா யாரையாவது விசாரிச்சு பாப்போம். அம்மா மாமா, கங்கம்மா வீட்டுல இல்ல, எங்க போயிருக்கா? உனக்கு விஷயமே தெரியாதா? அது செத்து போய் ரெண்டு நாள் ஆச்சே. காட்டுக்குள்ள எந்த பாம்பு கடிச்சதோ செத்து போச்சு. ஏமா மண்ணாங்கட்டி இப்ப எங்க போயிருக்கான்? அவன் ரெண்டு நாளா சோறு தண்ணி இல்லாம இடுகாட்டுல அழுதுகிட்டு இருக்கான். மண்ணாங்கட்டி கந்தம்மா எப்படிப்பா செத்து போனா சொல்லுப்பா. அஞ்சு பேரை கடிச்சு தின்னுட்டு செத்து போயிடுச்சீங்க. ஊர்ல பாம்பு கடிச்சு செத்து போனதால சொன்னாங்க. நான் தாம்மா அப்படி எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். அப்படின்னா அவ தற்கொலை செஞ்சுட்டாளா? ஆமாங்க. கேப்பா என்ன காரணம்? சொல்லுப்பா என்கிட்ட விவரமா சொல்லு. காட்டுல போய் கடுக்கா பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன. காலையில போனவ உச்சி வேலை வரைக்கும் வரல, சாயங்காலம் ஆகி போச்சு, அப்போ வீடு வந்து சேரல. எனக்கு பயம் வந்துருச்சு, நான் கங்கம்மாவை தேடிக்கிட்டு போன. அங்க
தன்னை கெடுத்தவங்க யாருன்னு சொல்றதுக்குள்ளயா உயிர் போயிருச்சு. ஊர்லயே யாருக்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லல. கற்பழிச்சு தானே தெரிஞ்சா அவ பேர்ல கேட்ட பேர் வந்துருமே. அப்ப போலீஸ்க்கு சொல்லிருக்கலாமே. கெடுத்தவங்க யாராவது முதலாளிங்களா இருந்து நான் போலீஸுக்கு சொல்லிட்டா எனக்கு கூலி வேலை தர மாட்டாங்க, வட்டிக்கு பணம் தர மாட்டாங்க, அப்புறம் நான் கீழறங்கி போய் பிச்சை எடுக்க வேண்டியது. அடா பாவி, இதுக்கு பயந்துகிட்டா பேசாம இருந்துட்ட. அப்படி எல்லாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் இப்பவே போலீஸ்க்கு போய் இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். ஐயோ எழுந்துருப்பா, காலை விடு, நான் சொன்னா கேளு, போலீஸ்க்கு சொல்லல, எழுந்துரு. அண்ணாங்கட்டி இந்த நீ போய் முதல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு சொன்ன கேளுப்பா, வயிற்ற பட்டி போடாத, போய் சாப்பிட்டு வா. அட போயிட்டு வாப்பா. கங்கம்மா, நீ சமாதிக்குள்ள மறைஞ்சிடலாம், ஆனா உன்னை பத்தின உண்மைகளை சமாதிக்குள்ள மறைய விட மாட்டேன். அதை வெளியே கொண்டு வந்தே தீருவேன். அதில் எக்ஸ்போஸ் த ட்ரூத். இன்னைக்கு நீ அவளை என் கூட அனுப்புற, இந்த மலையில நீ வர முடியாதா? இது மாதிரி என்னைக்கு மாட்டிக்கு போறோமோ? கண்ணி கழிஞ்ச பொண்ணுங்க எல்லாருக்குமே மனசு திக்கு திக்குன்னு அடிச்சிட்டு இருக்குமா? இருளம்மா அழாத, சொல்லு. ஏமா திரும்ப திரும்ப அந்த கொடுமையை கேட்டுட்டு இருக்கீங்க? எங்க தலைவிதி, நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். காலங்காலமா இந்த கொடுமை நடந்துட்டு இருக்கு. இப்ப கங்கம்மா பலியா இருக்கா? இனிமே இது நடக்காம தடுத்து நிறுத்த வேண்டாமா? உனக்கு பிறக்கிற குழந்தைகள் இதை அனுபவிச்சுதான் தீரணுமா? கூடாதுமா. ஆனா எங்களால எதுவும் செய்ய முடியலையே. என்னால செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு சொல்லு இல்லம்மா, அந்த கான்ட்ராக்டர் உன்னை எங்க கூட்டிட்டு போனா? பரவாயில்ல சொல்லுமா. 3 மைலுக்கு அப்பால ஒரு கட்டணம் இருக்கு. வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் அங்கதான் தங்குவாங்களாம். அங்கதான் என்ன கூட்டிட்டு போனோமோ? டிராவலர்ஸ் பங்களாவா? அது என்னமோ தெரியலம்மா, அங்கதான் இந்த மாதிரி அக்கிரமெல்லாம் நடக்குது. இல்லம்மா, அந்த இடத்துக்கு நீ என்ன கூட்டிட்டு போக முடியுமா? நானா? நானா? வேண்டாமா. இருளம்மா பயப்படாத, இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமே எனக்கு கூடாதுன்னு நீங்க நினைச்சா நீங்க எல்லாம் கொஞ்சம் தைரியமா இருக்கணும். இது பாரு, இனிமேலாவது உங்க மானத்தை காப்பாத்த நீ எனக்கு உதவி செய்யக்கூடாதா? கூட்டிட்டு போறேம்மா. இதுதாமா அந்த பங்களா? அந்த கான்டேட் கார படுபாவி கங்கமாவை இங்கதாமா கூட்டிட்டு வந்திருக்கணும். சரி வா, போய் பாப்போம். நீ வா. இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே நிக்கிறேன். என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணுல்ல, இங்க 2 நாள் தங்கறதுக்கு ரூம் வேணும். இங்க தங்கறதுக்குலாம் ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அதிகாரிகளுக்கு தான் ரூம் கொடுப்பாங்க, இல்லன்னா எம்எல்ஏ கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வரணும். அப்படியா? இங்க எந்தெந்த அதிகாரிங்க தங்குவாங்க? யாரு? கலெக்டர், ஆர்டிஓ, காட்லாக்கு அதிகாரிங்க எல்லாரும் தான் தங்குவாங்க. ஃபாரஸ்ட்ல கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க தங்குவாங்களா? தங்குவாங்களே. சமீபத்துல இங்க யாராவது தங்குனாங்களா? இது 1 மாசமா பங்களா பூட்டி கிடக்கு. நிஜமா சொல்லு. ஏமா உங்களுக்கு வேற வேலை கிடையாதா? ரூம் இல்லைன்னு சொன்னா போக வேண்டியதானே? யாரு தங்குறா உங்களுக்கு என்ன? போமா. சரியான கழுத்தறுப்பு. என்னம்மா அந்த வாட்ச்மேன் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். போகலாமா? அவனை எப்படி டேக்கிள் பண்றதுன்னே தெரியலையே. சந்தையில கங்கம்மாவுக்கு வாங்கி கொடுத்த வளையல். கங்கம்மா இந்த பங்களாவில் தான் கிடைக்கப்பட்டிருக்கணும். இந்த ஒரு ஆதாரம் போதும் எனக்கு. எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிருவேன், உண்மையை கண்டுபிடிச்சிருவேன். எலை குலமேஸ்ரீ! என்ன? உன் மேல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கேன். என்ன ரிப்போர்ட்டுங்க? கள்ளத்தாயங்களா காய்ச்சறியாம? ஐயோ நான் காய்ச்சறது இல்லைங்க, குடிக்கிறதோட சரி. போய் சொல்லாத.
வாடகை பிரம்மாதண்டா, மூந்து பார்த்தாலே போதும் வருது. டேய், உன் கை திறமைய தனிதா. ஆபீஸ்ல இருந்து அதிகாரிகே வரப்போறாங்க. மரியாதையும் உங்ககிட்ட உள்ள சரக்கு என்கிட்ட தள்ளிடு. ஒரு சொட்டு சாராய இருந்தாலும் ஆறு மாசம் உள்ள இருக்கணும். அவ்வளவுதான். அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் இருங்க, எங்காவது இருக்கான தேடி பார்க்கலாம். இந்த பயல்களை எல்லாம் இப்படி மிரட்டினாதே மசிதானுங்க. அவங்களை இப்படியே ரொம்ப நாளைக்கு மிரட்டிட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் அவங்க திருப்பி மிரட்டுவாங்க. வாங்க ஐயா, கலெக்டருக்கு பிய. அன்னைக்கு நீயும் உன் மகளுமா சேர்ந்து படம் டூப்பு விட்டீங்கல்ல. உங்களுக்கு வயத்த கலக்கினது உண்டா இல்லையா? எனக்கு மட்டும் என்னையா? எங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு ரெண்டு நாள் வயத்தால போச்சு. அப்புறம்ல விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சா? இப்ப கலெக்டர் இல்லன்னா என்ன? நாளைக்கே என் மக ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கலெக்டரா வந்துடுற. நாம இப்படி ஊரை சுத்திக்கிட்டே இருந்தா கலெக்டர் ஆன மாதிரிதான். இவ்வளவுதானா? இன்னும் இல்லையா? ஒரு சொட்டு கூட இல்லையா? இவங்களை இப்படி மிரட்டியே காரியத்தை சாதிக்கிறீங்களே, இது நல்லா இருக்க? அட சும்மா இருக்க. நீ இவங்களுக்கு கஷ்டப்படுறதே தண்டா. திருட்டு புரியலுங்க. வீட்டுக்கு வீடு கறவை மாடு வாங்கி கொடுத்தோமே, என்ன பண்ணானுங்க? வித்து தின்னு விட்டானுங்க. ராஜு, அப்படியா? அட நீங்க ஒண்ணு, அவர் சும்மா சொல்றாருங்க. வீட்டுக்கு 800 ரூபாய்க்கு கறவை மாடு வாங்கி கொடுக்கணும் திட்டமுங்க. ஆனா இவங்க என்ன பண்ணினாங்க, கேரளாவுக்கு போற அடிமாட்ட 150 ரூபாய்க்கு பிடிச்சாங்க. வீட்டுக்கு வீடு கொண்டு வந்து கட்டினாங்க. அந்த மாடுங்க தீனி எடுக்காம 2 நாள்ல செத்துடுச்சுங்க. பாக்கி பணத்தை இந்த அதிகாரிகள் பங்கு போட்டுக்கிட்டாங்க. போய் சொல்றானுங்க பாவி பயலுங்க. அந்த மாட்டை கறக்கவே இவனுங்களுக்கு தெரியல. ஒரு காம்ப 2 கையாலையும் புடிச்சு தொங்குனாங்கன்னா அந்த மாடு சாகாம என்ன பண்ணும்? உங்க நிலத்தை பறிமுதல் செய்தாங்க, பொறுத்துக்கிட்டீங்க. உங்க உழைப்பு சுரண்டி உங்களை எல்லாம் அடிமை கூலிங்களா மாத்தினாங்க, அதையும் பொறுத்துக்கிட்டீங்க. உங்களை எல்லாம் புழுக்களை விட கேவலமா நடத்தினாங்க, அதையும் பொறுத்துக்கிட்டீங்க. உங்க பொறுமைக்கு எல்லாம் ஒரு எல்லையே இல்லையா? என்னமா சொல்றீங்க? உங்க பொறுமைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்றேன். உங்க பொண்டாட்டிய ஒருத்தன் இழுத்துட்டு போறான், அதை கேட்க கூட நாதி இல்லாம இருக்கீங்களே, அதுக்கு முடிவு கட்டணும்னு சொல்றேன். ஐயோ, இது ரொம்ப நாளாவே இங்க நடந்துகிட்டு இருக்குமா. சகஜமா போச்சுமா. எது சகஜம்? சிட்டுக்குருவி மாதிரி சுத்திட்டு இருந்த கங்கம்மா பாம்பு கடிச்சு செத்து போலன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஐயோ, வேண்டாமா, சொல்லிட்டாதீங்கம்மா. மண்ணாங்கட்டே, சும்மா பயந்துட்டு இருந்தது போதும். கங்கம்மாவ ஒருத்தன் கற்பழிச்சுட்டான். அவமானம் தாங்காம அவ தற்கொலை பண்ணிட்டான். ஊருக்கு அப்பால இருக்க பயணிகள் விடுதியில யாரோ ஒருத்தன் அவளுக்கு இந்த கொடுமையை செஞ்சிருக்கான். அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. இப்ப சொல்லுங்க, உங்க இனத்தை சேர்ந்த பெண்கள் இப்படித்தான் உயிரை விடணுமா? இதை நீங்க தட்டி கேட்கலன்னா ஆம்பளைங்க சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியத இருக்கு? அம்மா, இந்த விஷயம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. மண்ணாங்கட்டியே எங்ககிட்ட சொல்லல. இப்ப நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. அவளுக்கு எடுத்தது யாரு? நிச்சயமா பங்களா வாட்ச்மேன் கோவிந்தசாமிக்கு அது தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் அவங்க கிட்ட உண்மையை கேட்போம். எல்லாரும் புறப்படுங்க. நான் பொண்ணுங்க பிள்ளைங்க ஒருத்தரும் பாக்கி இருக்கப்படாது, புறப்படுங்க. சிலுக்கோட கைய அல வாங்கி கூடு, கண்ணையோத்து தாங்கி போடு. சோரோயம் சம்சாரம் சந்தோஷமும். என்ன பேர பண்ண? ரொம்ப குஷியா இருக்கா அவளுக்கு? அறுவடை பலமோ? பரவாயில்ல, அதான் பார்த்தா தெரியுத குடுவை கணக்குத. ஆனா அது ஒண்ணு இல்லப்பா, அடுப்புக்கு மண்ணெண்ணெய் இல்லைனாங்க. ரேஷன் கடையில காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றேன். மண்ணெண்ணையா? அண்டை நல்ல வேலையா போச்சுன்னு. ராத்திரி எல்லாம் விளக்கறியாம ரொம்ப தொல்லையா போச்சு. கொஞ்சம் இருந்தா வந்துட்டு. அட இருப்பா, இந்த எண்ணெய ஊத்துனா விளக்கு எரியாது, வயிறு தான் எரியும். அப்ப அது சரக்குதான். ஏ பயல்களை ஒரு மிரட்டு மிரட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்ல, 4-5 நாளைக்கு கவலை இல்ல. தடிய ஓங்கி ஒரு தட்டு தட்டுனீன்னா பசங்க எல்லாத்தையும் கொடுத்துடுறானுங்க. நீ கொடுத்து வச்சவண்ண வயிறு எரியாத. ஒரு பாட்டில் கொண்டா உனக்கும் கொஞ்சம் தர்றேன். எனக்குமா? அட ஆத்துல போற தண்ணி அம்மா குடி, அப்பா குடி, ஆத்தா குடி. நீயும் கொஞ்சம் குடிய, நீ நல்லா இருக்கணும். அப்பா ஒரு சின்ன பாட்டலா கொண்டா. அப்படி ஆத்த, இந்த பயலுக்கு சாராயத்தையும் கொடுத்து விட்டு ஊரை திரட்டி உடைக்க வர்றானுங்க போல இருக்கு.
என்கிட்ட இருக்கிறதுல இதுதான் ரொம்ப சின்ன பாட்டில் ஒன்னால முடிஞ்சதை ஊத்தி கூட அடையிருப்பா வயலுக்கு ஒரு மாதிரியா வர்றானுங்க ஊரை அடிச்சு உலையில போட்டா இதுதான் கதி அடப்படாப்பா அந்த ஆளு பின்பக்கமா ஓடுறாரு ஓடுங்க புடிங்க நாங்க ஒன்ன பிடிக்கத்தான் வந்திருக்கோம் என்னையா ஆமா என்ன எதுக்காக பிடிக்க வந்தீங்க சும்மா தான் இந்த ஊர் மக்கள் சார்பாக உனக்கு ஒரு விருந்து கொடுக்கலாம்னு தான் ஏண்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறியா என்னையா அது எல்லாரும் கூட்டமா வந்து நின்றுட்டு என்ன மிரட்டுறீங்க என்ன விஷயம் எதுக்காக வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க அஞ்சு நாளைக்கு முன்னால இந்த பங்களாவில வந்து தங்கினது யார் எனக்கு தெரியாது குத்து குரல வெளியே எடுத்துருவோம் யாரு சொல்றா ஒரு மாசமா பங்களா பூட்டி கிடக்கு டேய் நீ போய் சொன்ன உன் மூக்க அறுத்து வாய்க்குள்ள சொருகி விடுவானுங்க உண்மையை சொல்லிடு எந்த உண்மையை கேக்குறீங்க அஞ்சு நாளைக்கு முன்னால கங்கம்மாங்கிற ஆதிவாசி பெண்ணை இந்த பங்களாவில எவனோ கெடுத்துட்டான் அதனால அவ தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்ட தங்கினவன் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் சத்தியமா சொல்றேன் இங்க யாருமே வந்து தங்கலீங்க யாருமே தங்கலையா அனாமிக்கா இப்ப விஷயம் புரிஞ்சு போச்சு இந்த கோவிந்தசாமி பையதான் அந்த பொண்ணை கெடுத்திருக்கான் ஐயோ நான் இன்னைக்கு நான் பார்க்கவே இல்லை ஏனாய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நீதான் என் பொஞ்சாதியை கெடுத்துவேன் நீதான் என் குடும்பத்தையே கெடுத்துவேன் உன்னை குத்தி கொல்லாம விட மாட்டேன் ஐயோ என்ன கொண்டுடாதீங்கயா எனக்கு எதுவுமே தெரியாது என்ன விட்டுருங்கய்யா என் பொஞ்சாதி என் கிட்ட இருந்து பிரிச்சுடா பாவி ஐயா இதை கொண்டுடாதீங்கயா என்ன கொண்டுடாதீங்கயா உங்களுக்கு ஒரு நாள் நீ இவங்க கையால பலியாகாம இருக்கணும்னா உண்மைய சொல்லிடு நான் உண்மை சொல்லிடுறேன் இருக்கு எந்த ஆபத்துல பாதுகாப்பீங்களா நிச்சயமா என்ன சொல்றீங்க உண்மையை சொல்லிட்டா என்ன பண்ண போறோம் அவனும் நம்ம மாதிரி தானே சொல்லிடுறேன் மண்ணாங்கட்டி சம்சாரம் கடுக்கா பொறுக்கிறதுக்காக வந்திருந்துச்சு அன்னைக்கு பங்களாவில் தங்கியிருந்த தரபாரி ரொம்ப செல்வாக்கு உள்ளவன் விஷயத்தை வெளியில சொன்னா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னான் விஷயத்தை சொல்லலன்னா இங்க ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு எப்படியோ என் உயிருக்கு நாள் குறிச்சாச்சு நான் உண்மையை சொல்லிட்டே உயிரப்படுறேன் யார் இந்த தனபால் அதுக்கு பதில் சொல்லு அவன் அவன் மலையப்பருடைய மகன் மலையப்பரா யார் அவர் மலையப்பர தெரியாதுங்களா மந்திரி மலையப்பர் மந்திரி மகனா என்ன விஷயம் எல்லாரும் இங்க கூடி இருக்கீங்க எக்ஸ்கியூஸ் மீ I'm Anamika. I see. சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் ஒரு ரேப் கேஸ் சம்பந்தமா பேசணும் ரேப் எஸ் a tribal girl was raped and she has committed suicide ஓ ப்ளீஸ் கம் இன் எல்லாம் கேட்டா எல்லாம் வாங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில நில்லுங்க நாங்க ஏன் வெளியில இருக்கணும் முடியல உள்ள உள்ள வரணும்
இப்பவே சொல்லிட்டேன், எங்களுக்கு நியாயம் கிடைக்கலனா இந்த போலீஸ் ஸ்டேஷனையே தீ வச்சு கொளுத்தி போடுவோம். ஆமா, அது அவ்வளவு சாதாரணம் இல்லப்பா சார். அவங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க, அதை நீங்க பிரிஜிஸ்டா எடுத்துக்க வேண்டாம். அவங்க உணர்ச்சி எனக்கு புரியுது சார், பட் உணர்ச்சி வசப்பட்டா அமைதியான சூழ்நிலையில விசாரணை பண்ண முடியாதுல்ல. ப்ளீஸ் சென்ட் அம் அவுட். சீனி, நீ எல்லாரையும் கூட்டிட்டு போப்பா, நாங்க பேசிட்டு வரோம். நீங்க எல்லாம் படிச்சவங்க, எல்லாம் ஒண்ணா பேசி எங்களுக்கு நியாயம் கிடைக்காம செஞ்சிருவீங்க. நாங்களும் உள்ள வருவோம். ஆமா, இத்தனை வருஷமா தூங்கிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு உங்களுக்கு உணர்ச்சி வந்துருமே. ராஜுவும் உங்க ஆள் தானே, அவனும் எங்க கூட வரப்போறான். போங்கப்பா. உங்களுக்கு எல்லாம் நியாயம் கிடைக்கணும்னு தானே உங்களெல்லாம் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். தயவு செஞ்சு எல்லாரும் போங்க. எமல நம்பிக்கை வைங்கப்பா, நானும் உங்க நண்பன் தான். உங்கள மாதிரி நானும் ஒடுக்கப்பட்டவன் தான். நீங்க மலையில ஒடுக்கப்பட்டிருக்கீங்க, நான் வயல்வெளியில ஒடுக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன். நிச்சயமா நியாயம் கிடைக்க வழி செய்யறேன். தயவு செய்து நீங்க எல்லாம் இங்க நில்லுங்க. நீ வாப்பா. மந்திரி மலையப்பரோட மகனா? ஆமா சார். இந்த வாட்ச்மேன் கோவிந்தசாமி தான் ஐ விட்னஸ். நடந்த சம்பவத்தை பாத்தியா? பார்த்தேன் துரை. இந்தப்பா சார், அவரை கூட்டிட்டு போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்க. இந்த ஏழை ஜனங்களுக்கு வேற கதியே இல்ல சார். எப்படியும் தீர விசாரிச்சு அந்த தனபாலுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுப்பேன். நான் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரிங்கிறத இந்த கேஸ்ல ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நீங்க சொல்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவன் செல்வாக்குள்ள ஒரு மந்திரியினுடைய மகன். அதனால என்ன? அதனால என்ன சார், வேற ஏதாவது வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா? என் கடமையை மனசாட்சிக்கு விரோதத்தில் இல்லாம செய்வேன். நான் என்னென்னமோ சாதிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் புதுசா அந்த டிபார்ட்மெண்ட் வந்திருக்கேன். பட் உங்க திறமையெல்லாம் அரசியல்வாதிகளுடைய குறுக்கீட்டுனால வீணா போயிடுமே. நான் எந்த அரசியல் நிர்பந்தத்துக்கு ஆளாக மாட்டேன் சார். ராஜு, உங்க ஜனங்கிட்ட போய் சொல்லு, இந்த முத்துவல் இருக்கிற வரைக்கும் அந்த ஏழை பொண்ணுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும். ரொம்ப நன்றி சார். ஓகே கோயின்சாமி, இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் நான் கேஸ் ப்ரூவ் பண்ணும். எஸ்மா, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேங்க. அதுக்கு பிராயச்சித்தமா தான் இது செய்திருக்கேன். என்ன காப்பாத்துங்க ஐயா. ஓகே அனாமிகா, பாரத எம்எல்ஏ போட்டீங்க, இனிமே இது என் பொறுப்பு. நீங்க கவலை மறந்துருக்கலாம். தேங்க்யூ வெரி மச். அந்த கூட்டத்துல உண்மையை சொன்னதோட மட்டும் இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நான் என்ன மறந்துட்டேன்னு பாக்குறியா? எல்லாருக்கும் நம்ம ஞாபகம், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானுவ. என்னடா அது விபரீதமா போச்சு. நீங்க இருந்துமா இப்படி நடக்க விட்டுட்டீங்கன்னு அந்த தனபலை என்ன துளைச்சு எடுத்துருவாயா? ஆரம்பத்திலேயே அந்த பட்டணத்து பொம்பளைய மலையில இருந்து கட்டி உருட்டி இருக்கணுங்க. ஒரு கோழிய பிடிக்க முடியல, ஒரு குஞ்ச பிடிக்க முடியல. ஐயா வர வர பொட்டி பாம்பாயிட்டாரு. முன்ன மாதிரி சீரமாட்டேங்கிறாரு. மரியா, இனிமே நாம அசந்திருந்தோம்னா நம்ம தொழிலுக்க பேட்டு வச்சுவானுங்க. அழாதம்மா, உன் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வராது. எப்படிமா ஆபத்து வராம இருக்கும்? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன்னு இந்த பசங்களுக்கு தெரிஞ்சா என்ன எது வேணாலும் செய்வானுங்கம்மா. கொலகார பாவிங்க. கவலைப்படாத கோவிந்தசாமி, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நாளைக்கு ஆதிவாசிகளை உன் வீட்டை சுத்தி காவல் இருக்க சொல்றேன். அவங்கள மீறி உன்னை யாரையும் எதுவும் செஞ்சிட முடியாது. எனக்கு இது வேணும்மா. கங்கம்மாவ அந்த பாவி கதற கதற இழுத்துக்கிட்டு போனப்போ நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேனே. இந்த பாவை என்ன சும்மா விடாது. எந்த நேரம் எது வேணும். அம்மா அங்க பாருங்கம்மா, அந்த பாருங்க, என் உயிரை குறி வச்சு வந்துட்டானுங்கம்மா. Thank you.
என்ன அமிகா என்ன நடுவில் வைத்திரல என்னாச்சு சார் அவங்க உள்ளவங்க உள்ளவங்க ஏன் இப்படி ஓடி வந்தீங்க என்னாச்சு சார் நாங்க பாத்து உட்காருங்க முதல்ல உட்காருங்க மலையில இருந்து ஓடி வர அங்க வாட்ச்மேன் கோவிந்த சாமிய வெட்டி வெட்டி கொண்டுட்டாங்க உண்மையாவா ஆம் சார் நான் என் கண்ணால பார்த்தேன் ஓட ஓட விரட்டி கொண்டுட்டாங்க ஜஸ்ட் மினிட் இல்ல அண்ணா ஐயா சுத்து வட்டாரெல்லாம் தேடி பார்த்துட்டோம்ங்க அம்மாவை எங்கேயுமே காணுங்க காணுமா ஐயா அங்க பாருங்க என்ன ஆச்சு ஏன் சொல்லுமா நான் சொல்றேன் சார் வாட்ச்மேன் கோவிந்தசாமி வெட்டி கொண்டுட்டாங்க கோவிந்தசாமி வெட்டி கொண்டுட்டாங்களா ஆமா சார் அந்த காட்சியை பார்த்த அனாமிகா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க என் முதல் நடவடிக்கையிலேயே பலமான அடி எப்படி சார் இது நடந்திருக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சக்தியே வேலை செய்யுது நான் நினைச்ச மாதிரி இது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லைன்னு புரியுது இப்ப என்ன சார் செய்வோம் நான் பின்வாங்க போறதில்ல அட் எனி காஸ்ட் தனப்பாளுக்கு 7 வருஷம் தண்டனை வாங்கி தராம நான் விட மாட்டேன் சார் எந்த எதிர்ப்பு வந்தாலும் நீங்க மட்டும் மனசை தளர விட்டுறாதீங்க சார் நான் எந்த பலவந்தத்துக்கு ஆளாக மாட்டேன் இது நான் ஒருத்த மட்டும் தீக்கக்கூடிய பிரச்சனை இல்லை பத்திரிகையில தெரியப்படுத்தணும் அரசியல் முக்கியத்துவம் ஏற்படுத்தணும் பொதுஜன அபிப்பிராயத்தை உருவாக்கணும் இது ஒரு அரசியல் பிரச்சனை விசுறுபடுத்தாதான் இதுக்கு ஒரு முடிவு ஏற்படும் சார் அதை என்னால செய்ய முடியும் நாளைக்கே நான் மெட்ராஸ் போய் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யறேன் அது மட்டும் இல்ல போகும்போது அனாமிக்கா கூட்டிட்டு போடுங்க இப்போதைக்கு அவங்க பாதுகாப்புல இருக்கிறதா நல்லது மத்தபடி சட்டத்து மூலமா என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன் ஓகே சார் அனாமிக்கா தைரியமா இருங்க நான் வரேன் எஸ் சார் வாட்ச்மேன் கோவிந்தசாமி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தேன் எங்க அது நான் பாக்கலீங்க உண்மையை சொல்லு முத்துவேல் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்கோம் கடமை உணர்ச்சி உள்ள அதிகாரிகளை கடமையை செய்ய விடாம அரசியல் நிர்பந்தம் ஏற்படுமே இந்த நியூஸ் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணுமா வேண்டாமா அந்த ஏழு பெண்ணுக்கு நியாயம் வாங்கி தரணுமா வேண்டாமா நிச்சயமா நியாயம் தேடணும் மனச்சாட்சி உள்ள ஒரு பத்திரிகைக்காரனுக்கு இதை விட வேற என்னமா கடமை இருக்க முடியும் தேங்க்யூ வெரி மச் இந்த விஷயத்த நான் இப்பவே பத்திரிகையில வெளியிடுறேன் டேய் ஊரே கலைக்கு போறேடா டேய் 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 அவதான் ஏதோ சொல்றான்னா நீயும் உலகம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கிய உண்மையை எழுதுற பத்திரிகைக்காரனுக்கு என்ன கதி ஏற்படும் தெரியுமில்ல அட போடா எதையும் தாங்கி பண்ணானா ஒன்னு அந்த அயோக்கியன் தனபால் ஜெயிலுக்கு போனோம் இல்ல நான் போனோம் நீ தான் உள்ள போவே ஆனா நீ மட்டும் தனியா போக மாட்ட நாங்களும் கூடத்தான் வருவோம் கவலைப்படாம போ அப்ப அங்க சந்திப்பேன்டா ஒரு ஆதிவாசி பெண் கற்பழிக்கப்பட்டதோ அதுக்கு சாட்சியா இருந்த ஒரு வாட்ச்மேன் கொலை செய்யப்பட்டதோ நம்ம நாட்டுல நடக்கிற சாதாரண கிரிமினல் குற்றங்களை ஒண்ணுன்னு நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது இந்த குற்றங்கள சம்பந்தப்பட்டிருக்கிறது ஒரு மந்திரியோட மகன் அதனால அவனை காப்பாத்த அரசியல் செல்வாக்கு உபயோகிக்கப்படலாம் அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்படலாம் அதனால பத்திரிகளோட உதவி எனக்கு ரொம்ப தேவைப்படுது இந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை நீங்க தான் விளக்கமா எழுதணும் விளக்கமா எழுதலாம் பட் தேர் வில் பி பொலிட்டிக்கல் பிரஷர் எல்லாம் இருக்கும் ஆனா நெற்று கண்ண திறந்தாலும் குற்றம் குற்றமேங்கிற நெஞ்சு துணிவோடு நீங்க நிமிந்து நின்னா நிச்சயம் நியாயம் கிடைக்கும் ஆட்சியில் இருக்கிறவங்களும் தவறு செய்யறதுக்கு பயப்படுவாங்க பத்திரிகைங்கிறது ஜனநாயக மாளிகையோட 4 தூண்கள்ல ஒண்ணு இந்த அடிப்படையான தத்துவத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க துணிச்சலோடு செயல்படணும்னு நானும் ஒரு பத்திரிகையாளங்கிற முறையில உங்களை கேட்டுக்கிறேன் நானும் ஒரு மாஜி பத்திரிகையாளன்ற முறையில உங்களுக்கெல்லாம் ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன் அந்த காலத்துல பத்திரிகைகள் எழுத நாங்கெல்லாம் இப்படி பயப்பட்டது கிடையாது
இன்ஃபேக்ட் துப்பாக்கி வச்சிருந்த வெள்ளக்காரனியே பத்திரிகையில எழுதி ஓட ஓட விரட்டணும். அதனால இந்த உண்மைகளை பத்திரிகைகள் எழுத நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு இன்னைக்குள்ள கதிமோற்றம் பத்திரிகைகள் தான். அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கெல்லாம் தைரியமா செயல்படணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். அப்கோர்ஸ் பத்திரிகை நாங்க கண்டிப்பா எழுதுறோம். ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்திடுறோம். நீங்க எல்லாம் தைரியமா எழுதுனா ஒரு ஏழை பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறது மட்டும் இல்ல, ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கே விடுதலை கிடைக்கும். ஒரு வெறி தப்பு செய்யணும்னு நினைச்சு செய்யல. சாதாரணமா சொல்ற, சத்தம் போடாதீங்கப்பா. இப்ப என்ன குடிமுடிவு போச்சு? ஒரு குடும்பமே நாசமா போச்சுடா. என்னைக்கோ வயிற்றுக்கு இல்லாம சாக போறா, இப்ப செத்தா என்ன? அவ சாகட்டும்டா, ஆனா என் பதவிக்கே ஆபத்து வருங்கிற நிலைமையை உண்டாக்கிட்டேடா. என்னப்பா இது, இதுக்கு போய் இப்படி பதட்ட படுறீங்க? இதை விட பெரிய டேஞ்சர் எல்லாம் சமாளிச்சிருக்கீங்க, இதை சமாளிக்க உங்களுக்கு தெரியாது? சமாளிச்சு தொலைக்கிறேன்டா. எங்க மாதிரி பதவியில உள்ளவங்களுக்கு பிள்ளைகளே பிறக்க கூடாதுடா. எங்களுக்கு ஆபத்தே உங்களால் தான். ஆனா ஒண்ணு, உன்னை பாராட்டும்டா. எந்த தப்பு பண்ணாலும் அப்பங்கிட்ட மூடி மறைக்கிறதே இல்லை. அது ஒரு நல்ல குவாலிட்டி. சரி போனா போகட்டும், இதை வெளியே சொல்லிட்டு தெரியாது. அதை எப்படி மூடி மறைக்கணுமோ அப்படி நான் மூடி மறைக்கிறேன். மிஸ்டர் மலையப்பர், முதலமைச்சர்ங்கிற முறையில நான் கூட சில விளக்கங்களை எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. காலையில பொற்காலம் பத்திரிகை படிச்சீங்களா? அதை பத்தி என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது வெறும் அவதூறு. என் செல்வாக்கை குறைக்கிறதுக்காக எதிர்கட்சிக்காரங்க செய்யற பொய் பிரச்சாரம். அப்படியே இருக்கட்டும். நடந்திருக்கிற குற்றம் கற்பழிப்பு. இதுல உங்க மகன் பேரும் அடிபடுது. அதனால உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எந்த உண்மை உங்களுக்கு தெரியணும்? சம்பவம் நடந்த இன்னைக்கு ஜவந்தி மலை பங்களால உங்க மகன் தங்கினானா? தங்கனா? இத பத்தி அவன் என்ன சொல்றான்? உண்மையை உங்ககிட்ட மறைப்பானே. அவன் வாலிப பையன். ஒரு பொண்ணு வலிய வந்து மடியில விழுறப்போ வேண்டாம்னு சொல்லுவான். அவன் ஒரு மாதிரி அந்ததுனால அவனும் கொஞ்சம் விளையாடிட்டான். அப்போ இது கற்பழிப்பு இல்ல, அவன் இஷ்டத்தோட தான் நடந்ததுன்னு சொல்றீங்களா? நிச்சயமா அப்படித்தான். அப்போ அந்த வாட்ச்மேன் கோவிந்தசாமி கொல்லப்பட்ட விஷயம், அவனை கூட நானோ என் மகனோ தான் கொண்டுட்டோம் சொல்றீங்களா? ஜவந்தி மலை உங்க தொகுதிக்கு பக்கத்துல இருக்கிற இடம். நடந்த சம்பவங்களுக்கு எல்லாம் அந்த வாட்ச்மேன் ஒருத்தன் தான் ஐவிட்னஸ். அவன் உயிரோடு இருந்த ஆபத்துன்னு உங்க ஆட்கள் அவனை தீர்த்து கட்டிருக்கலாம். எல்லாமே வந்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம், முடிஞ்சிருக்கலாம் சொல்றீங்களே தவிர ஒன்னையும் உறுதியா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி, அந்த பொண்ணைய மகன் தான் கற்பழிச்சான், அந்த வாட்ச்மேனை எங்க ஆட்கள் தான் கொன்னாங்க, இப்ப என்னன்றீங்க? இத பாருங்க, நம்ம கட்சிக்கோ மந்திரி சபைக்கோ கெட்ட பேர் வரக்கூடாது. நீங்க குத்தத்தை ஒத்துக்கிட்டு உடனே ராஜினாமா செய்யணும். அப்படி செஞ்சா நம்ம கட்சிக்கும் அரசுக்கும் மக்கள் மத்தியில மதிப்பு போயிடும். இப்பதானே பாயிண்ட்டுக்கே வர்றீங்க. சரி, என்ன ராஜினாமா பண்ண சொல்லி வற்புறுத்தினா நான் ராஜினாமா செய்திருவேன். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? என்னுடைய ஜாதிக்கார எம்எல்ஏங்க 35 பேர் கட்சியில் இருக்காங்க. நாளைக்கு எதிர்கட்சி தலைவரை போய் சந்திப்போம். மந்திரிசபை மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர சொல்லுவோம். 35 எம்எல்ஏக்களை எதிர்த்து ஓட்டு போடுவோம். அப்புறம் உங்க மந்திரிசபை காலி. என்ன மிரட்டுறீங்களா? பின்ன நீங்க என்னமோ பெரிய புத்த பகவான் மாதிரியும், நான் என்னமோ ராவண மாதிரி இல்ல பேசுறீங்க. நல்ல அருமையான நஞ்ச நிலத்துல 500 ஏக்கரை ஒண்ணுத்துக்கு உதாவது நிலம்னு டிக்ளேர் பண்ணீங்க. பிறகு அதே நிலத்தை அடிமட்ட விலைக்கு உங்க ரெண்டு மாப்பிள்ளைகளுக்கும் தள்ளி விட்டுட்டீங்களே, அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அது அந்த பொற்கால ஆசிரியர்கிட்ட சொல்றது எவ்வளவு நேரமாகும்? என்ன மலையப்பர், ஓ விஷயம் இவ்வளவு நடந்து போச்சே, ஏதோ யோஜனை சொல்வீங்கன்னு கேட்டா என்னென்னமோ சொல்றீங்களே. உட்காருங்க, உட்காந்து பேசு, உட்காரு. அப்படி யோசனை கேளுங்க சொல்றேன். அதை விட்டுட்டு ராஜினாமாங்கிறதெல்லாம் நல்லா இல்லையே. சரி சரி, இப்போ இது விஷயமா என்ன செய்யலாம்? அப்ப ஒண்ணு செய்யுங்க, அடுத்து வர சட்டசபை கூட்டத்துல ஜவந்தி மலை டெவலப்மெண்ட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் ஒதுக்குவோம். அதுக்கு முன்னால் அந்த பகுதிக்கு நீங்க டூர் போங்க. அவங்க ஏதோ கரா புரான் டான்ஸ் ஆடுவாங்க, நீங்களும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க, போட்டோவும் எடுத்துங்க. இதோடு இந்த விஷயமே மறந்துடும். எதிர்கட்சிக்காரங்க ஏதாவது கலாட்டா பண்ண ரொம்ப முரண்டினா ஒரு விசாரணை கமிஷனை போடுவோம். அதோட எல்லாமே முடங்கிடும்.
இத பாருங்க, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் உங்க பையன் அந்த ஆதிவாசி பொண்ண கற்பழிக்கல, அந்த மலப்பக்கமே போகல. எங்களையும் சரி, பசங்களுக்கு கொஞ்சம் பயம் காட்டி வைப்போம்னு நம்ம ஆளுங்களை விட்டு உடம்ப பிடிச்சு விட சொன்னோம். அங்கே இந்த முத்துவேல் பையன் வந்து நம்ம ஆட்களை உள்ள தள்ளிட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. சரி சரி, நீங்க கவலைப்படாம ஊருக்கு போங்க, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நம்ம தம்பி கேசல கூட அந்த பையன் ரொம்ப மும்மரமா தெரியுறாங்க. மந்திரி மகனா இருந்தானே, பிடிச்சு உள்ள தள்ளாம விட மாட்டேன்னு சவால விட்டுட்டு தெரியுறாங்க. ஆமாங்க, கொஞ்சம் அசந்தா உங்களையும் உள்ள தள்ளாம போல இருக்குது. அந்த பய பல்ல எப்படி பிடுங்கி எறியணும்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்ற ஆதாரங்களை வச்சுக்கிட்டோ இல்ல உங்க வாக்குமூலத்தை நம்பியோ நான் எந்த முடிவு எடுக்க முடியாது. அரசாங்கத்தை அப்படியெல்லாம் நடத்த முடியாது. நாங்க இன்னைக்கு இந்த நாற்காலியில் இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போயிடலாம். அரசாங்கம் என்னைக்கு நினைச்சிருக்க கூடியது? ஆனா அரசாங்கங்கிறது தனியா செயல்படுறது இல்லையே, அதுல அங்க வகிக்கிற நபர்கள் தானே அதை ஏக்கி வைக்கிறாங்க. ரொம்ப உண்மை. இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? தவறு செஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமான காரியமா? கஷ்டமான காரியம் இல்லதான், அத போலீஸ் இலாக்கா செய்யும். அவசரப்பட்டா நடக்காதுமா. நீங்க இதுல தலையிட்டு ஏதாவது செய்வீங்கங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருந்தா முதல்ல இங்கதானே வந்திருப்பீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லாதனாலதான் பத்திரிகைகளுக்கெல்லாம் செய்தியை கொடுத்துட்டு மந்திரி சபைக்கு கெட்ட பேர் வாங்கி தந்துட்டீங்க. எதிர்கட்சிக்காரங்க வெறுவாயே மெல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அவளை கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு அனுபவம் இல்லாதால நான் இந்த தவறை செஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்காக இதை அலட்சியமா விட்டுட வேண்டாம். இந்த நாட்டுல ஒரு எறும்புக்கு நீதி கிடைக்கலனா கூட நாங்க அதை அலட்சியப்படுத்த மாட்டோம். நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். எதிர்கட்சி தலைவரா இருந்துகிட்டு இந்த விஷயத்தை நான் சும்மா விட்டுறேன் நினைக்கிறீங்களா? பொற்காலம் பத்திரிகையில நியூஸ் வந்த உடனே என்ன செய்யலான்னு மூளைய போட்டு தீட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க கொடுத்த இந்த அறிக்கை எனக்கு எல்லா வகையிலும் சாதகமா போச்சு. உங்களை போல அரசியல் அனுபவம் உள்ளவங்க முயற்சி பண்ணி பிரச்சனையை கிளப்பினா தான் இதுக்கு நியாயம் கிடைக்கும். ஏன்னா அரசாங்கம் இதை சாதாரண விஷயம்னு ஒதுக்கி தள்ளிடலாம். எது சாதாரண விஷயம்? கற்பழிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பொண்ணு, அதுவும் இளம் பொண்ணு, அதுவும் ஒதுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த பொண்ணு. லட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்ப இந்த பிரச்சனைய சட்டசபையில கண்டிப்பா கொண்டு வருவீங்களா? விட்டுருவோமா? இந்த அரசாங்கத்தோட மோத எங்காவது ஒரு சாவு கொலை கொள்ள கிடைக்காதான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல நேரத்தில் இதை கொண்டு வந்தீங்க. இத வச்சு பஞ்சாயத்து யூனியன் தேர்தல ஓட்டிட மாட்டோம் சார். உங்க கட்சி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறத விட அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறதா சார் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும். 10,000 போஸ்டர் ட்ரைக்கரல் அடிச்சு மாநிலம் பூரா ஒட்டிடுறேன். கண்டனம், ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்திடுறேன்.
மலைவாசி பெண்ணுக்கு நீதி கொடு, இல்லையேல் விலைவாசிகளை குறை. எப்படி கவலைப்படாதீங்க. நான் வரேன் சார். படம் படம். குட் மார்னிங் சார். அடே வாங்க வாங்க உட்காருங்க. பத்திரிக்கை எல்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னால தமிழ்நாட்டு வள்ளல்களை பத்தி நீங்க எழுதின ஆர்டிகிளை படிச்சேன். ரொம்ப பிரமாதம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன திடீர்னு ஏன் பேர்ல பாஞ்சிட்டீங்க? உண்மை எழுதுறது ஒரு பத்திரிக்கையான கடமை சார். அதை தவிர உங்க மேல பர்சனலா எந்த விரோதமும் கிடையாது. உண்மையத்தான் எழுதுறீங்க. நீங்களே அந்த விஷயத்தை எழுதுனா ரைட். ஆனா எவ்வளவு வேலை இல்லாத ஒரு பொட்டச்சி எழுத ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ணாம கூட போறது எப்படி சார் நியாயமாகும்? சார், பொட்டச்சி அது இதுன்னு நீங்க தரக்குறைவா பேசக்கூடாது. மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு நீங்க பாரதி விழாவில் பேசிருக்கீங்க. சரி விட்டுடுவோம். பொட்டச்சின்னு சொல்ல பொம்பளைன்னு சொல்றேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த விஷயத்த இத்தோட விட்டுலாம் நினைக்கிறேன். எப்படி சார் விட முடியும்? உங்க மகம் மேல தப்பு இல்லையா? அதை பத்தி விசாரணையே வேண்டாம் சார். இத பாருங்க, பிசினஸாவே பேசுவோம். பத்திரிகையாளர் தூது கோஷ்டி ஒன்னு ஏஷியன் டூர் அனுப்ப போறோம். நீங்க சம்மதிச்சா கவர்மெண்ட் செலவிலேயே ஹாங்காங், பேங்காக், டோக்கியோ, சிங்கப்பூர் எல்லாம் போயிட்டு வந்துடலாம். அதுக்கு பிரதி உபகாரமா நான் இந்த விஷயத்தை இதோடு விட்டுணும். தட்ஸ் ஆல். பிடி ஜாலி ஆசிய நாடுகள்லாம் போய் பார்த்துட்டு வாங்களே. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க சார்? எனக்கு ஆசிய நாடுகளை பார்க்கணும்னு ஆசை இல்லை. இந்த நாட்டில் உள்ள கிராமங்களை பார்த்தாலே போதும். அங்க நடக்கிற கொடுமைகளை எழுதினா போதும். உங்க முதுகு சொரிஞ்சு கொடுத்துட்டு பழப்பு நடத்த நான் விரும்பல. இப்படி அநாகரிகமா எதிரிகளை தூண்டில் போட்டு பிடிக்கிற பழக்கத்தை இதோடு நிறுத்திக்கங்க. சரி, அவதூறு வழக்களை பிடிச்சு 6 மாசம் 1 வருஷம் உள்ள தள்ளா வழக்கு வருவீங்க. பாவம், பொற்காலம் நடத்துறீங்க. உங்க வாழ்க்கை இருண்ட காலமா ஆக வேண்டாமேன்னு பார்த்தேன் சார். என்னோட வாழ்க்கை இருண்ட காலமா ஆகிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா மக்களோட இருண்ட வாழ்க்கையில ஒரு சின்ன ஒளி ஏற்படுத்தினா அதுவே எனக்கு போதும். கல்லூலி மங்க மசிய மாட்டான் போல இருக்கு. இந்த அரசாங்கத்தில் அங்க வகிக்கிற ஒரு அமைச்சரோட மகன் இந்த கொடுமையை செஞ்சிருக்கான். இதை தட்டி கேட்க இந்த அரசுக்கு திராணி இல்ல. ஏ, நீங்க ஆட்சியில் இருந்த காலத்துல இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடக்கலையா? ஏதோ நடந்திருக்கலாம். மந்திரிக்கு சொந்தக்காரங்கிற வகையில இங்க ஒரு தப்பு அங்க ஒரு தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா மந்திரி மகனே தப்பு பண்ணதா சரித்திரமே கிடையாது. புரட்டி பாருங்களேன் நீங்க கடந்த கால வரலாற்றை. சேரமன்னனும் சோழமன்னனும் ஆண்ட காலத்தில். சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு? போலீஸ் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்கோம், நியாயம் வழங்குவாங்க. உங்க கட்டுப்பாட்டுல உள்ள போலீஸ் நியாயம் வழங்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. அதனால உடனடியா விசாரணை கமிஷன் போட்டாகணும். அரசு தலையீடு இல்லாம அவங்க தான் விசாரிக்கணும். இல்ல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவோம். நம்பிக்கை இல்லா தீர்மானமா? ஆமா, அவங்களுக்கு நியாயம் வழங்கணும்னு நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. தங்க நிற மேனியால் கங்கம்மா, அவன் அங்கமெல்லாம் துடித்து மண்டதியே சிங்கமளவா புறப்படு. இந்த அமைச்சரவையை பங்கமுறை செய்வோம் அப்படின்னு போஸ்ட் எழுதி மாநிலம் பூரா ஒட்ட போறோம். கிளர்ச்சி நடத்த போறோம். அடுத்த சட்டசபை கூட்டத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. எச்சரிக்காதுங்க, நான் வரேன். ஜவந்தி மலையில் கங்கம்மா என்ற ஆதிவாசி பெண் கற்பழிப்பு தர்க்கமாகவும், பங்களா வாட்ச்மேன் கோவிந்தசாமி கொலை சம்பந்தமாகவும் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்கட்சிகள் சட்டசபையில் பிரேரணை கொண்டுள்ளன. ஜவந்திமலை சம்பவம் குறித்து விசாரிக்க ஒரு கமிஷனை முதலமைச்சர் நியமித்துள்ளார். அந்த கமிஷன் தரும் அறிக்கையின் அடிப்படையில் பாரபட்சமற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல் மந்திரி உறுதி அளித்துள்ளார். எங்கேயோ நாடி இல்லாம மலங்காட்டில் கிடக்கிற நமக்காவா எத்தனை பேர் சண்டை போடுறாங்க பாத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த டவுன் பொண்ணுதான். நீ ஏன்டா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டிக்கு நியாயம் தேட ஊரே தேவை. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. இது எதுல கொண்டு போய் விட்டுருமோ நடுக்கமா இருக்கு. இல்லை, பயத்தை ஒழிச்சு கட்டுறா. நமக்கு நல்ல காலம் பொறந்து விடுச்சு. இனிமேலாவது தலை நிமிந்து மனுஷனா வாழ்வோம். வேர்வைக்கு கூலி இங்கே கண்ணீர் போனதட எழும்பு மேரி இங்கே ஓரலும் வாயாததடா
காலம் இனி மாறுமட காய் காய்ச்ச மேனியிலே காயோ இனி ஆறுமட பேச்சு இங்கு அம்பல ஏறலாச்சு ஊரையெல்லாம் ஏச்சு சிலர் பொழச்ச காலம் போச்சு காளி ஊருக்குள்ள வந்து சேர்ந்தா உத்தம சீலி இனி பத்திரமா பாதுகாப்பா பத்திர காளி உழுத நிலத்தில் அழுது புரண்டு விடியலையே காலம் உழைச்சு கணச்சு காய்ச்ச கைகள் நாளை உலகையாளும் நல்ல காலம் பிறந்தாச்சு நம்ம கூட்டம் நிமிர்ந்தாச்சு கேள்வி கேட்க ஒருத்தி வந்தா பயம் தெளிஞ்சு போச்சு காலகாலமாக நாம பட்டது போதும் இங்க வேறொருத்த நிலத்தில் வேர்வ விட்டது போதும் காலகாலமாக நாம பட்டது போதும் இங்க வேறொருத்த நிலத்தில் வேர்வ விட்டது போதும் புதிச்சு கடக்கும் கோபம் திறந்து பழைய கதவை உடைக்கும் இளைய நெருப்பு எரியும் போது புதிய வெளிச்சம் கிடைக்கும் புதிச்சு கடக்கும் கோபம் திறந்து பழைய கதவை உடைக்கும் இளைய நெருப்பு எரியும் போது புதிய வெளிச்சம் கிடைக்கும் நடவடிக்கை எடுக்கும்
அது வெறும் பகல் கனவு. இங்க பாத்தீங்களா? என்ன எங்கயோ தென்கோடிக்கு தண்ணில அத காட்டுக்கு மாத்திருக்காங்க. இது என்ன சார் இது? சாதாரண மனிதாபிமானம் கூட ஒருத்தருக்குமே இல்லையே. அதான் நம்முடைய பேட்டி. போலீஸ்ங்கிறது மக்களுடைய காவலர்கள்ங்கிறது மாறி போய் ஆளுங்கட்சிகளோட காவலர்களா குறுக்கப்பட்டாச்சு. ஒவ்வொரு இஷ்யூமே அவருடைய நியாயத்திலிருந்து தீர்மானிக்கப்படாம இது கட்சிக்கு சாதகமா பாதகமாங்கிற நிலையில இருந்து தான் தீர்மானிக்கப்படுது. அப்புறம் ஏது லா அண்ட் ஆர்டர்? லா இஸ் தி லா ஆஃப் தி ஜங்கிள் அண்ட் ஆர்டர் இஸ் ஒன்லி டிஸார்டர். சார், இப்ப நானே நம்பிக்கை இழந்துட்டேன். மக்களுடைய போராட்டங்கள்லாம் இந்த மாதிரி மறைமுகமா ஒடுக்கி நசுக்கப்பட்டா இந்த மக்களுக்கெல்லாம் ஏது சார் விடுவு காலம்? அனாமிக்க, பெரிய மிஷின்ல ஒரு சின்ன நட்டு சரியில்லைனா மாத்திக்கலாம். ஸ்க்ரூ லூஸா இருந்தா டைட் பண்ணிக்கலாம். ஆனா மிஷின் முழுக்க பழுதடைஞ்சிருந்தா அதை தூக்கி எறிஞ்சிட்டு வேற மிஷின் நிறுவித்தா ஆகணும். டாப் டு பாட்டம் துருப்பிடிச்ச மிஷினை வச்சுக்கிட்டு நம்மால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. இப்ப என்ன சார் செய்யறது? என்ன செய்யறது? பேசாம அந்த புதூருக்கு போக போறேன். ஆனா அங்கேயும் ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டா கண்ணை இருக்க முடிப்பேன். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செலாம் போட்டுக்கிட்டு என் காலத்தை சந்தோஷமா கழிப்பேன். ஜம்முன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பேன். நீதி நியாயம் இந்த மாதிரி பைத்தியகாரதனமான எண்ணங்களை மனசுல வச்சுக்காம நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். மிஸ் அனாமிக்கா, உங்களுக்கும் ஒண்ணு சொல்றேன். எம்ஏ படிச்சிருக்கீங்க. பெரிய எடுத்து பிள்ளைங்க எல்லாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் நீன் போட்டி போட்டு வருவாங்க. நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடியும் கொடுத்தனமா ஹாப்பியா இருங்களேன். எங்கேயோ ஒரு மலைக்காட்டுல யாரோ செத்துட்டாங்கிறதுக்காக அனாவசியமா அரசியல்வாதி கிட்ட விரோதம் பண்ணிட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நேர்மையானவர்னு நினைச்ச முத்துவேல் கூட இப்படி மாறுவார் நினைக்கலப்பா. அவரும் அதிகார வர்க்கத்துல ஒரு அங்கம் தான். கூடிய வரைக்கும் ஆட்சியில உள்ளவங்களுக்கு ஜாலரா தட்டிக்கிட்டு காலத்தை ஓட்டிடலாம்னு தீர்மானம் பண்ணிருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது புத்திசாலித்தனமான முடிவு தான். வாங்க வாங்க ஐயா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருங்க. அடே அக்னி, வாடாவா உட்காரு. என்ன சார் திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயமா உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். பாதுகாப்பு சட்டப்படி அனாமிகாவை அரெஸ்ட் பண்ணலான்னு எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்க. என்ன சார் இது வேடிக்கையா இருக்கு? ஏன் மேல என்ன குற்றச்சாட்டு? பாதுகாப்பு சட்டப்படி அரெஸ்ட் பண்ணா எந்த குற்றமும் சாட்டணுங்கிற அவசியம் இல்ல. அமைதிக்கு பங்கம் விளைவிச்சாங்க, வன்முறையை தூண்டி விட்டாங்க, இப்படி எது வேணாலும் சொல்லலாம். அரெஸ்ட் பண்ணிட்டு போகட்டும் சார், அத பத்தி நான் கவலைப்படல. விசாரணையில உண்மை தெரியும் இல்லையா? உன்ன விசாரணை பண்ணா தானே, விசாரணை இல்லாம எத்தனை மாசம் வேணாலும் உள்ள வைக்கலாம். ஒருத்தனை கைது செஞ்சா உடனே நீதிபதி முன்னால ஆஜர்படுத்தணும் சட்டம் இல்லையா? சட்டங்கள் வேற, நடப்பு முறைகள் வேற. அம்மா, அப்ப என்ன சார் செய்யலாம்? திட்டவட்டமான ஒரு போராட்டத்தை நாம துவங்குற வரைக்கும் நீ தலைமறைவா இருக்கிறதா நல்லது. ராஜு சொல்ற இடத்துல போய் தங்கி நான் இங்க இருந்து மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை பாக்குறேன். நானும் புறப்படுறேன். என்னடா இது வந்த உடனே? எனக்கு மெட்ராஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா போலீஸ் ஏமேலையும் சந்தேகப்படும். நான் வரேன். அனாமிகா ஜாகிரதையா இரும்மா. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. அதோ அந்த குடிசைதா. வாங்கம்மா. தாத்தா, யாரது? அடே ராஜுவா? ஆமா தாத்தா. நல்லா இருக்கியாப்பா. இது யாரு? இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. உங்க கூட உங்க குடிசைல கொஞ்ச நாள் தங்கி இருக்கணும். ஜாக்கிரதையா பாத்துங்க தாத்தா. மகராசியா இருக்கட்டும். அம்மா, இது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம். நானும் நேரம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். சரி, அடிக்கடி ஊர்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு வந்து சொல்லு. கண்டிப்பாம்மா. ஆனா நீங்க மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா. எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த வட்டாரத்தை விட்டு வெளியே வந்துடாதீங்க. இந்தாங்கம்மா, நான் வரேம்மா. சரி வாம்மா, வா. முதல்ல உங்ககிட்ட உள்ள பயத்தை நீங்க ஒழிக்கணும். கங்கம்மா கற்பழிப்பு சம்பந்தமா விசாரணை நடத்த அதிகாரிங்க வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க தைரியமா கான்ட்ராக்ட்காரங்களும் அதிகாரிகளும் உங்களுக்கு செஞ்ச கொடுமைகளையும் அக்கிரமங்களையும் எடுத்து சொல்லணும். தைரியமா சொல்லுவீங்களா? உனக்கும் உன் மகனுக்கும் மெட்ராஸ்ல வேலை ஒண்ணுமே இல்லையா? இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. மெட்ராஸ்ல எங்களுக்கு ஆட்டுக்குட்டி கிடைக்கல, அதான் இங்க வந்து ஒண்ணு புடிச்சுக்கிட்டு போகலாம்னு வந்திருக்கோம். ஆட்டுக்குட்டியா? ஆமா, விருந்தாளி வந்திருக்காங்க, பிரியாணி ஆக்கி போடணும்.
கணவனுக்கு உடம்புல கறி இல்லாட்டியும் கொழுப்பு ரொம்ப அதிகம். யோ, எங்கயா வந்த? விஷயத்த சொல். மண்ணாங்கட்டி பொண்டாட்டி செத்து போன விஷயமா மேலதிகாரிகள் விசாரிக்க வர்றாங்க. தெரியுமில்ல? அந்த அதிகாரிகிட்ட நீங்க யாரும் வாய திறக்கப்படா. வாய திறக்க மாட்டோமுங்க. நீங்க வாய மூடிக்கிட்டு இருந்தா அதனால என்ன ஆதாயம்ங்கிறத முதல்லயே சொல்லிவிடுறேன். நீங்க பட்டா இல்லாம நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கெல்லாம் பட்டா கொடுப்போம். டேய், அரவணை கூட வைக்கலாம்டா. உங்க மேச்சக்காட்டை எல்லாம் நிரந்தரமா மேச்சல் தரையாக்கிடுவோம். ஒரு கோப்டி சோற ஆரம்பிச்சு உங்க பொருளை எல்லாம் வாங்குவோம். ஏய், 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சாங்ஷன் ஆக போகுதுடா. மண்ணாங்கட்டி பொண்டாட்டி செத்தது கூட நல்லதா போச்சுடா. உங்களுக்கெல்லாம் யோகம் பிறக்க போகுது. ஆக எங்களுக்கு யோகம் பிறக்கணும்னா நாங்க எங்க பொண்டாட்டிகளை பறி கொடுக்கணும். பாத்து பாத்து மெதுவா. சும்மா இறியா. யோ, இப்பதே அவங்களை ஒரு மாதிரியா பேசி வழிக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறேன். இதுக்கு தான் இருக்க பிரார்த்தனை. சரி, வாய மூடிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். வாய திறந்து உண்மையை சொல்லிட்டா போச்சு, எல்லாம் போச்சு, ஒண்ணும் கிடைக்காது. நாங்க உண்மையை தான் சொல்லுவோம். என் பொஞ்சாதி ஒருத்தன் கெடுத்துட்டு போயிருக்கிறான், அவனை ஏன்னு கேட்கறதுக்கு பக்கு இல்ல. இங்க வந்து எங்கட வாய மூடிட்டு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு வாழ்க்கை பேசிக்கிட்டு உள்ள வந்தீங்க, உச்சரத்திலையும் போக மாட்டீங்க. ஆமா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பயல்கள் எல்லாம் இப்படி பேசுறானுங்க. நான் என்ன சார் செய்வேன்? கிழவேன், ஏய் கிழவேன். நீ ஏய் கிழவே இல்ல, பேய் கிழவே. இந்த எச்சி காயத்துக்குள்ளார இந்த இடத்தை விட்டு ஓடல. உன் குடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டு ஆடுவோம். என்ன பாக்குற? இன்னும் எச்சி காயலையே. இப்ப இந்த இடத்துல ஒரு ரத்தம் உறைய போகுது. ஆமா, விட்டுருக்கோ. இந்த மலையில நடந்த சம்பவம் தான் என் மனசுல ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணுச்சு. மனசாட்சி விரோதமா செயலாற்ற முடியல, என்ன செய்ய போறீங்க? போராட்டத்துல என்னையும் ஒரு தொண்டனா சேர்த்துக்கணும். என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் என்ன லீடரா? லீடரா இருந்தா சட்டசபைக்கு எப்படி போலாம்னு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க துணை கிடைச்சா இன்னும் தீவிரமா என்னால போராட முடியும் நம்புறேன். நிச்சயமா வெற்றி கிடைக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? எஸ், பதவியில இருந்துட்டு சாதிக்க முடியாத விஷயத்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு என்னால சாதிக்க முடியும். ஓகே. ஆமா, ஏதோ சமையல் பண்ணிட்டு இருந்தீங்க போல இருக்கு. டிஸ்டர்ப் பண்றேனா? சமையல் என்ன பெரிய சமையல்? இங்க எனக்கு தங்க இடம் கொடுத்தவங்க காட்டுக்கு போயிருக்காங்க, அதனால மரவள்ளி கிழங்கு வேக வச்சிட்டு இருந்தேன். ஏதோ வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரணுமா? நான் சைக்கிள் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க சாம்பார்ல வைக்க பாத்திரமே இல்ல. என்ன யோசனை பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, மனசுல ஒரு நினைவு. என்ன நினைவு? அப்புறமா சொல்றேன். எது
இருக்குங்க இதெல்லாம் அப்படி எல்லாம் சொல்லப்படாதுங்க ஐயா இன்ஸ்பெக்டரா மாத்திராக இந்த ஜவந்தி மலைக்கு வந்திருக்கீங்க இனிமே தான் அந்த மலையை உருப்பட போகுது அடிச்சா அழத்திராத அப்பாவி பசங்க என்னமா கேளு கேக்குறாங்க தெரியுமா நீங்க பாத்துக்கிட்டுங்க அந்த பசங்களோட எலும்பெல்லாம் அடிச்சு நொறுக்கறனா இல்லையான்னு முன்னெல்லாம் அப்படி இல்லைங்க இந்த பொண்ணு இந்த மலைக்கு வந்து செட்டில் ஆச்சுங்க அப்ப பிடிச்சதுங்க சனியன் போனா போகுதுன்னு கொஞ்சம் விட்டு பிடிச்சிருக்காங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு தீர்மானிச்சா ஒரு நிமிஷம் தாங்க அந்த பொட்டச்சி ரொம்ப சந்தோஷங்க சார் இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் முத்துவேலு அவன் கிடக்குறான் உழைக்க தெரியாத பையன் சரியா சொன்னீங்க அப்போ நம்ம வீட்டுல விருந்து என்னைக்கு வச்சுக்கலாம் இப்பதானே டியூட்டி ஜாயின் பண்ணிருக்கேன் ஒரு வாரம் போகட்டும் அப்போ நாங்க தைரியமா இருக்கலாம் சொல்றீங்க நீங்க தைரியமா போங்க எல்லா பசங்களையும் ரவுண்ட் அப் பண்ணி உள்ள வச்சு செமித்த நாள சாத்து சாத்துனா சரியா போகுது உங்க மாதிரி ஊருக்கு ஒத்தர் இருந்தா போதுங்க நீங்க ஒண்ணு எங்க கையில பவரை கொடுக்க மாட்டேன்றாங்களே கொடுத்து பார்த்தால தெரியும் நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் மினிஸ்டர் ஒண்ணு பய திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராமே அப்போ நாங்க வரோம் போயிட்டு வாங்க அப்போ அடுத்த வாரம் நம்ம வீட்டுல மீட் பண்றோம் ஜமாச்சிருவோம் மனிதர்களும் எல்லை கற்களாயிருக்க நீ மட்டும் எனக்கு பாதையாகினாய் எப்படி பார்வைகளால் புஷ்பித்தது தீ விழுந்தாலும் உருகாத என் நெஞ்சி ஒரு பூ விழுந்த போது உருகியதே உங்க மனசுல ஏதோ நினைவு தோணுச்சுன்னு சொன்னீங்களே அது என்ன ஏன் அருமையான பேர் அண்ணா அண்ணா என்ன அந்த பேரை கொஞ்சம் மாத்தி வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது எப்படி மாத்தணும் பெரிய மாற்றம் இல்ல அந்த பேருக்கு பின்னாடி கொஞ்சம் சேர்க்கணும் மிஸ்ஸஸ் அனாமிகா முத்துவேல் எஸ் அனாமிகா ஐ லவ் யூ என்ன தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா உங்க பதில் எப்படி இருந்தாலும் சரி நம்ம நட்பு மாறாது அனாமிகா 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 என் பெயரே எனக்கு மறந்து போன இந்த வனாந்தரத்தில் என்னை பெயர் சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் தான் உயிரை தியாகம் பண்ணிருக்காங்க அந்த தியாகிகள் நினைவா எனக்கு அனாமிக்கான்னு பேர் வச்சாரு செடியில் இந்த ஒற்றை பூத்து விட்டால் அத்தனை முட்களும் உதிர்ந்து போகின்றன
சொற்களுக்கு அர்த்தம் சரியாய் விளங்கவில்லை. உன்னிடம் காதல் பிச்சை கேட்கும் அமுத சுரபிகள், அமுத சுரபிகள் பட்டினி கிடக்கலாமா? உன் பார்வையை பிச்சேடு பிச்சேடு. எஸ் சார், ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். என்ன தப்பு பண்ணா? நீ யாரியா? என் பேரு யூகேஜி. ஓஹோ, அந்த புரட்சிக்காரியோட அப்பனா? எங்க யாவன் பொண்ணு? அவ இங்க இல்ல, மெட்ராஸுக்கு திரும்பி போயிட்டான். மண்ணாங்கட்டி. நீதான் மண்ணாங்கட்டியா? ஒன்ன தாண்டா ரெண்டு நாளா தேடிக்கிட்டு இருக்க, திருடின சந்தன கட்டையெல்லாம் எங்க எடுத்து ஒளிச்சு வச்சிருக்க? என்ன சொல்றீங்க நீங்க? இவன் சந்தன கட்டையை திருடினானா? அதுக்கு என்ன ஆதாரம்? எங்க வண்டியில சந்தன கட்டை இருக்கு. உங்க வண்டியில சந்தன கட்டை இருந்தா நீங்க திருடினதான் அர்த்தம். அப்பன மகுளமா தந்துகிட்டு விவகாரமா பண்ணிட்டு இருக்கீங்க. கான்ஸ்டபிள், இந்த ரெண்டு பசங்களும் மிஸ்டர், அவங்க படிக்காதவங்க, முரண்டு பண்ணினாங்க. நீங்க படிச்சவங்க, நீங்களா போய் வண்டியில ஏறுங்க. என் மேல என்ன குற்றச்சாட்டு? அமைதியா இருந்த ஆதிவாசிகளை தூண்டி விட்டீங்க, பன்முறையா வளர்த்தீங்க. பாதுகாப்பு சட்டப்படி உங்களையும் உங்க மகளையும் அரெஸ்ட் பண்ணும்படி எனக்கு உத்தரவு. ஏறுங்க வண்டியில. ஃபண்டாஸ்டிக் இன்ஸ்பெக்டர். ஆமா, ஜீப் இங்க வரும். நடக்கா? டேய், வழிவிடுங்கடா. இவங்களை போறதுக்கு விட மாட்டோம். இப்ப நீங்க வழிவிட போறீங்களா இல்லையா? வழிய விட மாட்டோம். என்ன வழிவிட போறீங்களா இல்லையா? என்னடா கலாட்டா சார், இவங்க அழைச்சிட்டு போறதுக்கு விட மாட்டேங்க சார். என்ன, வழி விட மாட்டேன்றாங்களா? ஏண்டா இங்க மறியல செய்றீங்க? ஒதுங்க ஒதுங்க, எல்லாம் ஓட போங்க. வாயா, வா, நீ வா, வா, இப்படி போடா, இப்படி போ. நடம் முறைக்கிற வண்டியில ஏறா, எல்லாம் போய் வண்டியில ஏறுங்க. யோ, இவங்களை எல்லாரையும் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. மிஸ்டர் அக்னி, உங்களை பாதுகாப்பு சட்டப்படி கைது பண்ண வந்திருக்கோம். என்னையா? ஏ, எதுக்காக? ஓஹோ, பாதுகாப்பு சட்டம்னா ஏன் எதுக்காகன்னு கேள்வி எல்லாம் வரக்கூடாது இல்ல? ஓகே, சுதந்திர இந்தியாவில் ஜெயில் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு எனக்கு இது ஒரு சந்தர்ப்பம். அப்பா, நண்பர்களா, மாமியார் வீட்ல இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கு. நீங்க வேலையை விடாம தொடர்ந்து செய்யுங்க, அது அது பாட்டுக்கு நடக்கட்டும். வாங்க சார். என்ன, அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அப்பா மட்டும் இல்ல, அக்னி, ராஜு, மண்ணாங்கட்டி இவங்க எல்லாரையும் போய் குத்தம் சாட்டி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது அக்கிரமம், வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரிப்போம். உன்ன பிடிக்க இன்ஸ்பெக்டர் நல்ல தம்பி விரிச்சிருக்க வலைதான் அது. அவசரப்பட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன் போனா நீயும் அந்த வலையில விழுந்துருவ. உண்மைதான், ஆனா அந்த நாலு பேருக்கும் கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டு நீ வெளியே வராது. ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொல்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துரு. எப்படிங்க ஜங்கம்மா? குடும்ப தகராறு காரணமாகத்தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நான் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுப்பேன்.
அதுல நீ கை நாட்டி வைக்கணும். ஐயோ அது உண்மை இல்லைங்களே, கற்பழிச்சதுனால தான் கங்கம்மா தற்கொலை செய்துகிட்டாங்க. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சியானா உனக்கு எந்த வித தொந்தரவும் இல்லாம உன்னை நான் வெளியில அனுப்பிடுவேன். ஐயோ என்னால முடியாதுங்க. இடிய, நான் சொல்ற மாதிரி செய்ய போறியா இல்லையா? என்னால முடியாதுங்க. முடியாதா? நான் மாட்டேங்க. முடியாது? மாட்டேன். டேய் இது எப்படி நடந்திருக்கும் முத்துவேல், எப்படி நடந்திருக்கும்? நேத்து மண்ணாங்கட்டி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்க, இன்னைக்கு அவன் தூக்குல தூங்குறான். அப்ப அதிகார வர்க்கத்துக்கு அவன் பலியாயிட்டானா? துன்புறுத்தல் மூலமே ஒரு உண்மை மறைச்சிட முடியுமா? முத்துவேல் இந்த உண்மை மண்ணோட மண்ண போக வேண்டியதானா? இல்ல நாமிகா, மறைஞ்சு போன உண்மைகளை வெளியே கொண்டு வரணும்னா நம்ம போராடிதான் ஆகணும். ஆனா நாம மட்டும் போராடினா நம்மள நசுக்கி போட்டுவாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் பொங்கி எழுந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். உண்மைதான். ஆனா துருபிடிச்ச தகராட பாக்களா இருக்க இந்த அப்பாவி மக்களை எப்படி பொங்கி வச்சு செய்ய முடியும்? முடியும் முத்துவேல், இந்த தலைமுறை வாழ்க்கை எனக்கு போதும். நாம போய் அவங்களை சந்திப்போம். குமுறும் நெஞ்சங்களும் கொதிக்கும் வயர்களும் சாதிக்க முடியாதது சரித்திரத்துல எதுவுமே இல்லைங்கறத நாம நிரூபிப்போம். புறப்படுங்க. என்ன ஒருத்தர் கூட காணோம்? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? தெருவில் அலமூலமா கிடக்கு. என்ன நடந்திருக்கும் தெரியலையே. ஐயா யாரும் இல்லையா வீட்டுல? ஏதோ பயங்கரமான விளையாட்டு நடந்திருக்கு. அனாமிகா அங்க பாரு, அங்க யாரும் இருக்காங்க. வா என்னன்னு பாப்போம். அதோ அங்க இருக்காங்க. ஊரை காலி பண்ணிட்டு எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? ஏன் பா எல்லாரும் மௌனமா இருக்கீங்க? என்னாச்சு? நாட்டாரே, ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? தயவு பண்ணி இங்க இருந்து போயிருங்கம்மா. உங்க சம்பந்தமே இனி எங்களுக்கு வேணாம். நான் போடுமா? என்ன எப்போ சொல்றீங்க? உங்களை தான் சொல்றோம். உங்களால நாங்க பட்ட துன்பம் போதும், எங்களை விட்டு போயிடுங்க. என்னால துன்பமா? என்ன சொல்றீங்க? ஆமா இத பாருங்க, இது யாரால? உங்களால தானே. அம்மா என் புள்ளே பாருங்கம்மா, பாய் பசங்க அடிச்சு போட்டு போயிட்டானுங்கம்மா. போலீஸ் ஊருக்குள்ள புகுந்து ராசு மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் வண்டி நின்று போட்டாங்கப்பா. மண்ணாங்கட்டி என்ன தப்பு பண்ணலாம்? அவனையும் அடிச்சு மரத்துல தொங்க விட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா மலையில் உள்ள கடுக்கா மரங்கள்ல எங்களை எல்லாம் அடிச்சு தொங்க விட்டுருவாங்கம்மா. இவ்வளவு நாள் இங்க வந்து காட்டு மிருகங்களை தான் வேட்டையாடினாங்க, இப்ப எங்களையே வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு யாரால? உங்களால தானே. எங்களுக்கு நீங்க உதவியே செய்ய வேண்டாம். எங்க தலைவிதியான நாங்க அனுபவிக்கிறோம். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. ஓஹோ, இதுக்கு பயந்துட்டு தான் நீங்க எல்லாம் இங்க வந்துட்டீங்களா? ஆமாங்க, எங்க பெண்டு பிள்ளைகளை எவ்வளவு நாள் இழுத்துட்டு போட்டோம், நாங்க வாயே திறக்க மாட்டோம். மானத்தை எழுந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ உயிர் வாழணும் அதானே. வேற நாங்க என்னமா செய்கிறது? படிப்பறிவு இல்லாத பாவிகளா போயிட்டேன். அதையே சொல்லி புலம்பிட்டுக்காதீங்க. படிப்பறிவு இல்லாத மக்கள் தான் பெரிய பெரிய புரட்சியெல்லாம் நடத்திருக்காங்க, சரித்திரத்தையே மாத்திருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுமா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்களை சாகவும் விடாம வாழவும் விடாம வதச்சிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களை பத்திதான். பயந்துட்டு எத்தனை நாளைக்கு வாழ போறீங்க? உங்க ஆடு மாடு நிலம் பொண்டாட்டி பிள்ளைங்களை எத்தனை நாளைக்கு பலி கொடுத்துட்டு இருக்க போறீங்க? அடிக்க உங்க கைய ஒடிச்சிருவோம். ஒரு தடவை உங்க கையை தூக்கி காட்டுங்க, அந்த கைகள் ஓடி ஒளிதா இல்லையா பாருங்க.
மனுஷன் ஒரு தரம் தான்ப்பா வாழ முடியும். அந்த ஒரு தரமும் தினம் செத்து செத்து பொழைக்கிறத விட உங்க உரிமைக்காக ஒரு நாள் ஒத்துமையா குரல் கொடுத்துட்டு சாகிறது எவ்வளவோ மேல். மனசு ஒடிஞ்சு போய் மூலையில கிடக்கிற எங்களுக்கு எதுக்கிற சக்தி உண்டுங்களா? ஏ இல்ல, உழைச்சி உரமறி போன உங்க கைகள் ஒண்ணு சேர்ந்தா அந்த சூரியனை பிறந்து பூமி கொண்டு வர முடியும். உங்களை சுரண்டி கொழுத்து வாழ ஒரு கூட்டத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்க, இனிமே அது நடக்காதுன்னு நெஞ்சு நிமித்தி தெருவில் இறங்குங்க. உங்க எதிரிங்க எல்லாம் பஞ்சு பண்டா சதறி போயிடுவாங்க. சரிம்மா, இருந்த இடத்தை விட்டுட்டு நாதி இல்லாம இந்த வெட்ட வெளியில வந்து கிடக்கிறமே, எங்களை என்ன செய்ய சொல்றீங்க? மலையை விட்டு கீழே வாங்க, அதிகார மாளிகைக்கு போவோம், நியாயம் கேட்போம், ஒன்னா குரல் கொடுப்போம், கோட்டையை கலகலக்க வைப்போம். அது இந்த ஜென்மத்துல நடக்காதுமா, எங்களை எல்லாம் பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுடுவாங்க. ஆமா, நீங்க படிச்சவங்க பதவிக்காக எங்களை பலிகளாக பாக்குறீங்க, நாங்க வரமாட்டோம். ஆமா, நீங்க போயிருங்க, நாங்க வரமாட்டோம். போயிருங்க. அப்பா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிதானே? இருளம்மா, மலைஜாதி பெண்கள் மானம் போக கூடாதுன்னு தானே நான் பாடுபடுறேன். என் மேல உனக்கு கூட நம்பிக்கை இல்லையா? நீங்க சொல்லுங்க, உங்களை எல்லாம் காட்டி கொடுத்து நீங்க அழியறத நான் பாத்துட்டு இருப்பேனா? நான் அவ்வளவு கல்லட்டுக்காரியா சொல்லுங்க. இருளம்மாவுக்கு மண்ணாங்கட்டிக்கு ஏற்பட்ட கதி உங்களுக்கு எல்லாம் ஏற்படக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளவு பாடுபடுறேன். அத கூடவா நீங்க புரிஞ்சுக்கல? பதில் சொல்லுங்க. நீங்க எல்லாம் வரப்படுறது இல்லையா? முத்துவே, நான் இவ்வளவு சொல்லி இவங்க பயம் என்ன தெரியல, என் மேல இன்னும் நம்பிக்கை வரல. வாங்க நாம போவோம், இவங்களுக்காக நாம உயிரை கொடுப்போம். அப்பாவது அப்பாவது இவங்க பயம் தெரியுதான் பாப்போம். நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்க தானே, உங்க பயத்தை போக்கி உங்களை தலை நிமிந்து நடக்க வைக்கணுங்கிறதுக்காக தானே இவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த மலைக்காட்டுல வந்து உங்களுக்காக கஷ்டப்படணும்னு இவங்களுக்கு என்ன தலையெழுத்த? என் உத்தியோகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக உழைக்கணும்னு வந்திருக்கேன், அதனால எனக்கு என்ன லாபம்? சாரத்தை குடிச்சு குடிச்சு குடல் வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாகத்தானே போறீங்க. ஒரு பலனும் இல்லாம சாகிறத விட உங்க உரிமைக்காக போராடி செத்து போங்க, உங்க சந்ததிகளாவது மனுஷங்களா வாழட்டும். இனிமே இவங்க கிட்ட வாதாடி பிரயோஜனம் இல்ல. வாங்க இவங்களுக்காக நாம போராடுவோம். ஐயா, உங்ககிட்ட எல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன், உங்களுக்காக போராடி எங்க உயிர் போயிட்டா எங்க உடம்ப புதைக்கிறதுக்காவது இந்த மலையில கொஞ்சம் இடம் கொடுங்க, எங்களுக்கு அது போதும். வாங்க. நமக்காக அங்க உசர கொடுக்கிறதாவது, வாழ்ந்தா எல்லாரும் ஒன்னா வாழுவோம், இல்ல கூண்டோட சாவு. ஆறுலி சாவு, நூறுலி சாவு, புறப்படுங்க. நம்ம ஊருக்காக மட்டும் இல்ல, எல்லா கிராமத்தாலும் திறந்து புறப்படுங்க. நாங்க எல்லாத்துக்கும் தயாராயிட்டோம், என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆதிவாசிகள் ஒற்றுமை, ஆதிவாசிகளுக்கு ஆதிவாசிகள் ஒற்றுமை, ஆதிவாசிகளுக்கு எங்களுக்கு ஆதிவாசிகள் ஒற்றுமை. மந்திரி மகனே, மந்திரி மலையப்பனே, எங்களுக்கு எங்களுக்கு ஆதிவாசிகள் ஒற்றுமை. மந்திரி மகனே, மந்திரி மலையப்பனே, எங்களுக்கு ஆதிவாசிகள் ஒற்றுமை. மந்திரி மலையப்பனே, மந்திரி மகனே, ஆதிவாசிகள் ஒற்றுமை, எங்களுக்கு எங்களுக்கு நீதி வேண்டும் என்ற கூக்குரலுடன் மலையை விட்டு இறங்கிய அந்த ஆதிவாசிகளின் குரல் பத்திரிகைகளில் எதிரொலிக்கின்றன. மலையில் எங்கோ வாழும் ஒரு அவளை பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதியை துடைக்க வீறு கொண்டு எழுந்த மகளிரின் அணிவகுப்பு மாநிலம் எங்கும் நடைபெறுகின்றன. பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளுக்கு முடிவு கட்ட புதுமை பெண்களின் பேரணி மாளிகையின் உல்லாச கனவுகளை கலைக்கின்றன. தாங்கள் சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட அனாதிகள் அல்ல, தங்கள் பின்னால் திரண்டெழும் மக்கள் சக்தி உள்ளது என்பதை ஆதிவாசிகள் உணர்கின்றனர்.
அலையலையான மக்கள் கூட்டம் நீதி கேட்டு கைகளை உயர்த்தி பிடிக்கின்றன. இந்த ஜனசமுத்திரத்திற்கும் ஒரு நாள் நீதி பதில் சொல்லியே ஆக வேண்டும். நாடே கொந்தளிப்பார், நம் ஆட்சியை கவிழக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு. இந்த நிலைமையில நீங்க ராஜினாமா பண்றது தவிர வேற வழியே கிடையாது. நான் ஏன் ராஜினாமா பண்ணணும்? எந்த ஆர்ப்பாட்டமும் என்னை அசைக்க முடியாது. இப்ப நீங்க ராஜினாமா பண்ண போறீங்களா இல்லையா? என்ன மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் படிய மாட்டேன். உங்களால முடிஞ்சதை பார்த்துக்குங்க. அசைய மறுக்கும் இமயங்கள் அசைந்தாக வேண்டும். இழக மறுக்கின்ற கற்பாறைகள் உருகியாக வேண்டும். இறுகி போன மனங்களிலெல்லாம் ஈரம் சுரட்ட வேண்டும். உழைக்கும் கரங்களின் ஒற்றுமை குரல் மறைக்கப்பட்ட நீதியை மக்கள் முன் கொண்டு வர ஓங்கி ஒலிக்கின்றன. உண்மைகள் வெளிப்படும் வரை இந்த கால்கள் ஓயப்போவதில்லை. இவர்கள் பயணமும் நிற்கப் போவதில்லை. இளைய தலைமுறையினருக்கோ இது எதிர்காலத்தை நோக்கிய ஒரு சவால். புதிய வாழ்க்கையை காண துடிக்கும் இந்த புத்துலக வாலிபர்கள் வசந்த கனல்களில் மட்டும் வாழ்பவர்கள் அல்ல. வாழ்க்கை எனும் போராட்டத்தில், நிஜங்களின் நிதர்சனத்தில், காலத்தின் அறைகூவலில் தங்களை அர்ப்பணிக்க அணிதிரழுகின்றனர். சத்தியத்தை காணும் சாதனையில் எந்த தியாக தழும்புகளையும் ஏற்க இவர்கள் தயாராகின்றனர். என் ராஜினாமா கடிதம். ஆளுகின்ற கோட்டையில் ஒரு மனமாற்றம். ஆனாலும் மேழுகின்ற துயரங்களுக்கு விடுவி தேடி புறப்பட்ட இந்த பாவப்பட்ட ஜென்மங்களின் பரிதாப ஓலம் பாசறைகளையும் எதிர வைக்கிறது. குமுறுகின்ற எரிமலைகளாய் மாறிவிட்ட ஜனசக்தி கரைபுரண்ட வெள்ளமாக அதிகார மாளிகைகளின் கதவுகளை இடிக்கின்றன. சட்டம் சராசரி மனிதனுக்கும் சாதகமாக வருகிறது. மாற்றம் நிகழ்ந்தாலும் அடிப்படை மாற்றங்கள் நிகழாமல் பூமி மேடையில் பூபாலம் இசைக்கப் போவதில்லை. புதிய விடியலை நோக்கி புறப்பட்ட இந்த மானிடம் செல்ல வேண்டிய தூரமோ மிக அதிகம். தோள்களின் சுமையோ பெரும்பாரம். ஆனாலும் இந்த புதிய மானிடம் வெற்றி பெறும். அந்த நாள் வரும் வரை இவர்கள் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஏழைகளின் கனவுகளும் ஒரு நாள் மெய்யாகவே பூத்து குலுங்கும்.